வணக்கம் சமீபத்தில் ஆக்கி பரந்தாமனார் எழுதிய மதுரை நாயக்கர் வரலாறு அப்படின்ற ஒரு புத்தகத்தை படித்தேன் பொதுவாக எனக்கு வரலாறு மேலே ஒரு சின்ன ஈடுபாடு எப்பவுமே இருக்கும் ஸ்கூலில் படிக்கும்போதாகட்டும் அதற்கு பிறகு நிறைய வரலாற்று சார்ந்த புனைவுகள் வந்து தேடி தேடி படிக்கிற பழக்கம் இருக்கிறது வரலாறு நமக்கு அறிமுகமாகிறது வழக்கம் போல ஸ்கூலில் தான் பள்ளிப்பாட புத்தகங்களில் வரலாறு நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது படித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம நேரடியான வரலாற்று புத்தகங்கள் நம்ம அதிகம் படிக்கிறதில்ல அதற்கு பதிலாக நம்ம வரலாற்று புனைவுகளை வந்து அதிகம் படிக்கிறோம் அதை சார்ந்த திரைப்படங்களும் நம்ம அதிகமாக பார்க்குறோம் ஆனால் ஆனால் இன்றைக்கி இருக்கிற இணையவெளி சமூக வலைத்தள ஊடகங்கள் வழியாக நமக்கு வரலாற்று தகவல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் தொலைக்காட்சிகள் வழியாக செய்தித்தாள்கள் வழியாக வரலாற்று சார்ந்த செய்திகள் வந்து நம்ம தான் இருக்கோம் இந்த வரலாற்று சார்ந்த செய்திகள் யார் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அல்லது பரப்புறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று அரசு அரசு தொடர்ந்து தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மூலம் தமிழக வரலாற்றை தேடி போகின்ற பணியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குது ஆதிச்சநல்லூர் கீழடி தொல்பொருள் ஆராய்ச்சிகள்லாம் வந்து தொடர்ந்து அரசு சார்பில் நடந்துகிட்டே இருக்குது அதை சார்ந்த செய்திகள் அதை சார்ந்த விவாதங்கள் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது ரெண்டாவது வரலாற்று சார்ந்த திரைப்படங்கள் வரும்போது அதை பற்றி ஒரு சின்ன விவாதம் இப்போ பொன்னியின் செல்வன் வந்திருக்கு அதை இப்போ அதை சார்ந்து நிறைய சோழ வரலாறை பற்றிய நிறைய விவாதங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது பொது வெளியில் அதை பற்றி நிறைய பேர் இப்போ பேசுகிறாங்க நிறைய பேட்டிகள் நிறைய செய்திகள் துணுக்குகள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் மூன்றாவது வந்து சாதி அரசியல் சார்ந்த வரலாற்று செய்திகள் அந்தந்த சாதி சார்ந்த அமைப்புகள் மூலம் தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு அந்த சாதியில் ஆட்சி புரிந்த ஏதாவது மன்னர்களை பற்றியோ வீரநாயகர்கள் பற்றியோ தொடர்ந்து தொடர்ந்து அந்தந்த சாதி மக்களுக்கு வந்து ஒரு செய்தியாக அது பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது அதன் மூலம் அந்த சாதிய பெருமிதத்தை வந்து அவங்க பரப்பிகிட்டே இருக்காங்க அதன் வழியாக ஒரு கும்பலை திரட்டி ஒரு ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்க்குறாங்க இப்படி மூன்று வழியாக நமக்கு அன்றாடம் வரலாற்று செய்திகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது இது சாமானிய மக்களுக்கு ஒரு பொழுது போகின்ற விஷயமாக சுவாரஸ்யம் தருகின்ற விஷயமாக அது கடந்து போய்க்கொண்டே இருக்கிறது இது வந்து வெகுஜன பகுதி ஆனால் ஒரு இலக்கிய வாசகனோ அல்லது தொடர்ந்து புத்தகங்களை வாசிப்பவர்களுக்கும் தமிழகத்தை பற்றிய ஒரு பொது வரலாறு வந்து தெரிந்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது குறைந்தபட்சம் ஒரு பருந்து பார்வையான மேலோட்டமான ஆனால் தொடர்ச்சியான ஒரு வரலாற்று பார்வை வந்து ஒரு வாசகனுக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஏன்னா ஒரு நிகழ்கால நவீன இலக்கியத்தை வாசகன் படிக்கும்பொழுது அதில் வருகின்ற நிகழ்வுக்கும் கடந்த கால ஒரு வரலாற்றுக்கும் ஒரு மெல்லிய கோடு இருப்பதை பெரும்பாலான நாவல்களில் வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் நிகழ்காலத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்வுக்கு இறந்த காலத்தில் ஒரு துவக்கம் இருப்பதை பெரும்பாலான நாவல்கள் நம்ம படிக்கும்போது நம்ம பார்க்க முடிகிறது இப்போ நவீன நாவல்களை நம்ம படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மேலோட்டமான அல்லது ஆழ்ந்த வரலாற்று வாசிப்பு வந்து ஒரு வாசகனுக்கு தேவைப்படுகிறது ஒரு ஒட்டுமொத்த தமிழக வரலாற்றை அல்லது இந்தியாவின் தென்பகுதி வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு முக்கியமாக சொல்லப்படுகின்ற ஒரு புத்தகம் வந்து கே கே பிள்ளை அவர்கள் எழுதிய தென்னிந்திய வரலாறு தான் வரலாற்றை அறியக்கூடிய ஒரு தூக்க புத்தகமாக பரிந்துரைக்கப்படுகிறது இது வந்து இணையத்திலேயே இலவசமாக கூகுள் பண்ணிக்கிட்டேனாலே கிடச்சிடும் அல்லது பிரிண்டட் புத்தகம் யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சா சென்னை பழனியப்பா பிரதர்ஸ் பதிப்பகம் வந்து ரெண்டு வால்யூம் தனித்தனி புத்தகங்களாக வெளியிட்டிருக்கிறாங்க இந்த புத்தகத்தை படிப்பதன் மூலம் தென்னக வரலாற்றை பற்றிய ஒரு ஒரு கோட்டு சித்திரத்தை நம்மால் அடைந்து விட முடிகிறது அப்படி இல்லைன்னா நம்ம தனித்தனியாக படிக்கணும் அப்படின்னா சங்க காலத்துக்கு முற்பட்ட பாண்டியர்களின் வரலாற்றிலிருந்து தொடங்கி சங்ககால சேர சோழ பாண்டியர்கள் அதற்கு பிறகு வந்த களப்பிரர்கள் கலப்பிரர்களை வென்ற பாண்டியர்களின் வரலாறு அதற்கு பிறகான பல்லவர்களின் வரலாறு பல்லவர்களுக்கு பிறகான பல்லவர்களுக்கு பிறகான பிற்கால சோழர்களின் வரலாறு சோழர்களுக்கு அப்புறம் மறுபடியும் பாண்டிய எழுச்சி பாண்டியர்களுக்கு அப்புறம் மாளிகப்பூர் முஸ்லிம் படையெடுப்பு அவர்களுக்கு பிறகான விஜயநகர பேரரசின் படையெடுப்பு ஆக்கிரமிப்புகள் விஜயநகர பேரரசுக்கு பிறகான முஸ்லீம் படையெடுப்பு அவர்களுக்கு பிறகான ஆங்கில படையெடுப்பு அதற்கு பிறகான நவீன ஜனநாயகம் இப்படி நம்ம தனித்தனி தனித்தனியாக நம்ம வந்து தமிழக வரலாற்றை படிக்கலாம் இது மட்டுமல்ல தமிழகத்தை ஆண்ட பிரெஞ்சுக்காரர்களின் வரலாறு டச்சுக்காரர்களின் வரலாறு அதுக்கப்புறம் மைசூர் அரசர்களின் படையெடுப்பு அவர்களுடைய ஆக்கிரமிப்புகள் பீஜப்பூர் கோல்கண்டா அரசர்கள் வேலூர் வரை படை கொண்டு வந்து ஆக்கிரமித்து ஆட்சி செய்த வரலாறு மராட்டியர்கள் தமிழகத்தின் மீதான படையெடுப்பு அவங்களுடைய வரலாறு தனியாக இருக்கிறது இதை தாண்டி பழைய காலத்தில் காகதைய பேரரசு திருச்சி வரை அவங்க வந்து ஆண்டிருக்கிறாங்க ஒய்ச்சலர்கள் வந்து திருச்சி வரை ஆக்கிரமித்து ஆண்டு இருக்கிறாங்க தமிழக பகுதிகளை இந்த மாதிரி வரலாற்றில் ஆர்வம் உடையவர்கள் ஆர்வமுடையவர்கள் தனியாக எடுத்து விரிவாகவே தமிழக வரலாற்றை வந்து படிக்கலாம் இதெல்லாம் தாண்டி நிறைய குறுநில மன்னர்களின் வரலாறுகளும் தமிழகத்தில் இருக்கிறது சேதுபதி மன்னர்களின் ஆட்சி சம்புராயர்களின் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறுநில மன்னர்கள் பாளையத்துக்காரர்கள் சொல்லிட்டு தமிழகம் சார்ந்த நிறைய வரலாறுகள் இருக்கிறது வரலாற்றில் ஆர்வம் இருக்கிறவர்கள் தனித்தனியாக இதெல்லாம் எடுத்து படிக்கலாம் அதற்கான புத்தகங்கள் நிறைய இன்றைக்கி வந்து வெளிவந்திருக்கிறது ஆராய்ச்சிகள் நிறைய வெளிவந்திருக்கிறது இன்றைக்கி நம்ம தமிழகம் தமிழ் பேசும் மக்கள் அப்படி நம்ம நம்ம நம்மளை நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தமிழகம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு மொழி பேசிய அரசர்களால் டச்சுக்காரர்களால் பிரெஞ்சுக்காரர்களால் ஆங்கிலேயர்களால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த தமிழக நிலப்பகுதிகளை வந்து ஆண்டு இருக்கிறாங்க அதில் வந்து முக்கியமாக நாயக்கர் ஆட்சி காலம் வந்து சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் இரநூறு வருஷம் சொல்கிறாங்க அதே போலவே நாயக்கர்களும் தமிழக பகுதிகளை இருநூற்றி ஏழு வருடங்கள் தமிழக பகுதிகளை முழுமையாகவே ஒரு பேரரசு போல ஆண்டிருக்கிறார்கள் நிறைய புத்தகங்கள் அதை பற்றி இப்போது வெளிவந்திருக்கிறது அதில் மிக மிக முக்கியமான புத்தகம் அப்படின்னு சொல்லப்போனால் பரந்தாமனார் எழுதிய மதுரை நாயக்க வரலாறு இந்த புத்தகம் மதுரையில் ஆண்ட நாயக்கர்களை பற்றி ஒரு விரிவான ஒரு சித்திரத்தை வந்து நமக்கு அளிக்கிறது அது மட்டும் இல்லை விஜயநகர பேரரசு துவங்கிய காலத்தில் இந்த தென்பகுதியில் என்னென்ன அரசுகள் ஆண்டு வந்தது விஜயநகரப் பேரரசு எப்படி ஏன் வந்து உருவாகியது விஜயநகர பேரரசு வந்து எப்படி தமிழகத்தை வந்து முழுமையாக ஆக்கிரமித்தது எப்படி வந்து அந்த மாபெரும் விஜயநகர பேரரசு அழிந்து போனது அப்படின்ற எல்லாம் விரிவாக வந்து இந்த நூலில் வந்து பேசப்பட்டிருக்கிறது இந்த நூலை ஏன் படிக்கணும் அப்படின்னா இது வந்து விஜயநகர பேரரசின் மன்னர்களை பற்றி மட்டும் இந்த நூல் பேசலை அன்னைக்கு நம்ம தமிழக நிலப்பரப்பின் நிலை என்ன இங்கே யாரெல்லாம் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க எவ்வளோ குழப்பமான ஒரு சூழல் இருந்தது எல்லாம் எப்படி அவதிப்பட்டு கொண்டு இருந்தாங்க அன்றாட வாழ்வு பண்பாடு கலாச்சாரம் எப்படியெல்லாம் வந்து அந்த தமிழகத்தில் சீரழிந்து இருந்தது அதற்கு பிறகான விஜயநகர பேரரசின் ஆக்கிரமிப்புக்கு பிறகாக எப்படி வந்து தமிழகம் ஒரு செழிப்பான வளமான ஒரு வாழ்வை நோக்கி சென்றது இது எல்லாமே வந்து விரிவாக இந்த புத்தகத்தில் வந்து பேசப்பட்டிருக்கிறது இப்போ விஜயநகர பேரரசுக்கு முன்னாடி இந்த தென் பகுதியில் எந்தெந்த அரசர்கள் ஆண்டார்கள்னால் நான்கு பெரிய பேரரசுகள் இந்த தென்பகுதியில் இருந்திருக்கு ஒன்று வந்து யாதவ பேரரசு இந்த யாதவ பேரரசுக்கு ஒரு பெரிய தொல் மரபு ஒன்று மகாபாரத காலத்திலேருந்தே இருக்குது இன்னொன்று வந்து காகாதிய பேரரசு யாதவ பேரரசு பார்த்திங்கன்னா இந்த மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உள்ளடக்கிய பகுதிகள் அப்படின்னா இந்த காகாதிய பேரரசு அதை ஒட்டிய தெலுங்கு பகுதி அரசர்களாக இருந்திருக்கிறாங்க அது இல்லாமல் கர்நாடக பகுதியில் வந்து ஒயிச்சல பேரரசும் மிகப்பெரிய பேரரசாக இருந்திருக்கிறது இங்கு தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பாண்டிய பேரரசு பெரிய பேரரசாக இருந்திருக்கிறது முக்கியமாக பன்னிரெண்டாம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இந்த நான்கு பேரரசும்தான் வந்து தென்னகப் பகுதிகளில் வந்து வளமான ஒரு பெரிய பேரரசாக திகழ்ந்து விளங்கி யாதவ் பேரரசு பார்த்தீங்கன்னா அதுக்கு பண்டைய காலத்தில் மிகப்பெரிய தொன்மையான ஒரு பாரம்பரியம் இருக்கிறது அவர்கள் வந்து தங்களை கிருஷ்ணர்களின் வழி வந்தவர்கள் அப்படின் தான் சொல்லிக்கிறாங்க நிறைய மன்னர்கள் பேரெல்லாம் வந்து கிருஷ்ணன் அப்படின்னு தான் முடியுது இவங்களோட நிலப்பகுதி முன்னாடியே சொன்ன மாதிரி தபதிக்கும் கோதாவரிக்கும் இடையே தான் இருந்திருக்கு இவங்களோட தலைநகரம் வந்து தேவகிரி அப்படின்ற ஒரு ஊராக இருந்திருக்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காகாதிய பேரரசு காகாதிய தேவி அப்படின்ற ஒரு தெய்வத்தை வணங்குபவர்களாக காகாதிய மன்னர்கள் மக்கள் இருந்திருக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அறிந்த ஒரு பேரரசி பார்த்திங்கன்னா ருத்ரமாதேவி இந்த காகாதிய அரசில் இன்றைக்கி நம்ம நாயக்கர் வம்சத்தில் மங்கம்மாள் அப்படின்ற ஒரு பேரரசியை பற்றி நம்ம நிறைய பேசுகிற மாதிரி அங்கு காகாதி ஆந்திர பகுதிகளில் வந்து இந்த ருத்ரம்மாள் தேவியை வந்து அதிகமாக பேசுவாங்க நிறைய போர்களை நடத்தியிருக்காங்க முக்கியமாக நிறைய ஏரிகளையும் நிறைய ஏரிகளையும் பாசன வசதிகளையும் அந்த பகுதிகளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க நிறைய சாலைகளும் அமைத்திருக்கிறாங்க மக்கள் போற்றத்தக்க ஒரு பேரரசியாக ருத்ரமால் தேவி இந்த காகாதி வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் இன்றைய வாரங்கள் தான் இவங்களோட தலைநகர் இந்த பேரரசுடைய முக்கியமான நிலப்பகுதிகள் வந்து கோதாவரிக்கும் கிருஷ்ணைக்கும் கிருஷ்ணிக்கும் தான் இருந்திருக்கு ஆனால் அந்த பேரரசு வளர்ந்து 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 தமிழகத்தின் திருச்சி வரைக்கும் இவங்களோட நிலப்பரப்பு ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒய்ச்சலர்கள் ஒய்ச்சலர்கள் பற்றி நிறைய நம்ம இன்றைக்கி படிக்கிறோம் அவங்களுடைய கலை செல்வங்கள் வந்து இன்றைக்கி இன்றைக்கும் வந்து கர்நாடக பகுதிகளில் நிறைய கோயில்கள் நிறைய சிற்பங்கள் வந்து இவங்க காலத்தில் உருவாக்கப்பட்டது தான் ரொம்ப தனித்தன்மையான ஒரு கலாச்சாரம் கொண்ட மிகப்பெரிய பேரரசு வந்து ஒயிச்சல பேரரசு இந்த அரசர்கள் வந்து சமண மதத்தை தழுவி தான் ஆட்சி இருந்திருக்காங்க அதற்கப்புறம் செயலர்களாக மாறியிருக்கிறாங்க இந்த ஒய்ச்சல பேரரசு தான் சமண சமண மதத்திற்கு ஒரு ஹப்பு மாதிரி ஒரு காலத்தில் செயல்பட்டுருக்கிறது இவங்கள்தான் பெரிய பேரரசு கிட்டத்தட்ட திருச்சி அருகில் இருக்கிற சமயபுரம் வரைக்கும் கூட ஒரு காலத்தில் இவங்க ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க இந்த மூன்று அரசை தவிர மிக மிக முக்கியமான அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்பகுதியில் இருந்த பாண்டிய பேரரசு தான் பிற்கால சோழர்களுக்கு அப்புறம் பாண்டியர்களின் எழுச்சி வந்து மிக பிரம்மாண்டமாக எழுந்து நின்றது தமிழகத்தில் பாண்டிய வரலாறு அறிவு கொஞ்சமேனும் அறியாதவர்கள் இருக்க மாட்டாங்க இந்த பாண்டிய பேரரசின் தொன்மை பார்த்திங்கன்னா ராமாயண மகாபாரதத்திலேயே கூட பாண்டிய பேரரசை பற்றிய குறிப்புகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இலங்கையின் வரலாற்றுக்கு ஒரு மகாவம்சன் நூலில் கூட கிமு நானூறுலேயே வந்து பாண்டியர்களை பற்றி பாண்டியர்களை பற்றி எழுதியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சங்ககாலம் காலத்திற்கு பிறகான பாண்டியர்கள் அதுக்கப்புறம் களப்பிரர்கள் வந்தாங்க ஆறாம் நூற்றாண்டில் கலப்பிரர்களை வென்றெடுத்தது கூட கொடுங்கோன் பாண்டியன் தான் சொல்கிறாங்க அதற்கு பிறகு பாண்டிய பேரரசு எழுச்சி பெற்றது அவங்களுக்கு பிறகு பிற்கால சோழர்கள் மிகப்பெரிய பேரரசை அமைத்தார்கள் சுந்தர பாண்டியன் ராஜராஜ சோழன் ஆதித்தியர்கள்லாம் இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு பேராக இருக்கிறது பிற்கால சோழர்களுக்கு அப்புறம் மறுபடியும் பாண்டிய அரசு வந்து மிகப்பெரிய ஒரு பேரரசை தமிழகத்தில் அமைத்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச பெயர் முதலாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் கிட்ட இருந்து தமிழகத்தை வென்று மிகப்பெரிய ஒரு பாண்டிய பேரரசை வந்து தமிழகத்தில் அமைக்கிறாரு அந்த அரசரை தொடர்ந்து வந்த முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் வந்து தமிழகத்தை முழுமையாகவே தன் கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வராரு தொழிற்செலர்கிட்ட இருந்து திருச்சியை மீட்கிறாரு அதே போல் இலங்கை மீது படையெடுத்து இலங்கை ஆக்கிரமிக்கிறாரு கேரள பகுதியில் உதய மாத்தாண்டனை வென்று அங்கேயும் ஆக்கிரமிக்கிறாரு சேலம் பகுதிகள் கொங்குநாடு தொண்டை நாடு காஞ்சி இந்த காகாதீரிகள் சொன்ன இல்லையா அவங்களோட நெல்லூர் பகுதி இது எல்லாத்தையுமே வந்து முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து ஆக்கிரமிக்கிறாரு இவரோடய காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்னுலேருந்து ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் சிறப்பான ஒரு ஆட்சி வந்து தமிழகத்தில் வந்து கொடுக்குறாரு அவருக்கு அப்புறம் முதலாம் மாறவர்ம குலசேகர பாண்டியனும் அந்த ஆட்சி வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி பத்து வரைக்கும் வெற்றிகரமாக தமிழக பகுதியை ஒரு சக்கரவர்த்தி போல் ஆண்டு வருகிறார் இவர் காலத்தில் அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி பத்துக்கு அப்புறம்தான் வந்து தமிழக பகுதியில் பிரச்சனையே வந்து துவங்குகிறது இந்த குலசேகர பாண்டியனுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க ஒன்று வந்து தன்னுடைய பட்டத்தரசிக்கு பிறந்த சுந்தரபாண்டியன் இன்னொரு இளவரசன் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டிய மன்னனுக்கு ஒரு காமக்கிழத்தியில் பிறந்த வீரபாண்டியன் அப்படின்ற ஒரு இளவரசன் இருக்கான் மாறவர்ம குலசேகர பாண்டியன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இந்த இந்த வீரபாண்டியன் தான் வந்து ஒரு சிறந்த அரசனாக ஆக முடியும் அவனுக்கு வந்து பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து வீரபாண்டியனுக்கு பட்டத்தை வந்து கொடுக்குறாரு வீரபாண்டியனுக்கு வந்து பட்டத்து இளவரசனாக மூடி இது இது வந்து இந்த சுந்தரபாண்டியனுக்கு பிடிக்கல ஏன்னா அவன்தான் வந்து சுந்தரபாண்டியன் தான் வந்து பட்டத்து இளவரசிக்கு பிறந்த இளவரசன் எனக்கு கொடுக்காமல் அவருக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டார் அங்கே தான் வந்து குழப்பங்கள் உருவாக ஆரம்பிக்கிறது முன்னாள் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தென்பகுதியில் பகுதியில் இருந்த யாதவ் பேரரசு காகாதி பேரரசு ஹொய்ச்சல பேரரசு இதெல்லாமே வந்து முஸ்லீம் படையெடுப்புகளால் அதுவும் வந்து சீர்குலைஞ்சி இருந்தது இந்த நேரத்தில் தான் இந்த பாண்டியர்களுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு போட்டியும் உள்நாட்டு சண்டையும் ஏற்படுகிறது இந்த பன்னெண்டாம் நூற்றாண்டில் இந்த நான்கு பேரரசுகளும் ஒரு சிறந்த பேரரசுகளாக தென்பகுதியில் இருந்தது ஆனால் விதி வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்கு பேரரசுகளையும் விடவில்லை அது முஸ்லீம் படையெடுப்பு அப்படின்ற ஒரு பெரிய சம்பவத்தால் இந்த நான்கு பேரரசுகளில் மூன்று பேரரசுகள் மிகப்பெரிய அழிவை வந்து சந்தித்தது மூன்று விஷயத்துக்காக முஸ்லீம்கள் தென்னக பகுதியில் படையெடுத்து வந்தாங்க இந்த நான்கு பேரரசுகள் அதாவது யாதவ காகாதிய ஹொய்ச்சலை பாண்டிய பேரரசுகள் வந்து ஒரு வளமான பேரரசாக செல்வம் கொழிக்கக்கூடிய பேரரசாக இருந்தது பொதுவாக படையெடுப்பு அப்படிங்கிறது வந்து மூன்று காரணங்களுக்காக நடத்தப்படும் ஒன்று வந்து ஒரு எதிரி பழித்தீர்ப்பதற்காக படையெடுப்பு இது எல்லாமே வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு படையெடுப்பாக இருக்கும் ரெண்டாவது வெறுமனே கொள்ளையடிப்பதற்கான செல்வங்களை சூறையாடுவதற்கான படையெடுப்பு ஒரு மிகப்பெரிய பேரரசில் வந்து காலங்காலமாக அவங்க வந்து மக்களிடத்தில் வரி வசூலித்து பெரும் செல்வங்களை சேர்த்து வச்சுருப்பாங்க அதை வந்து கொள்ளையடிப்பதற்கான படையெடுப்பு இரண்டாவது விதம் மூன்றாவது விதம் வந்து தன் நாட்டின் பரப்பளவை அதிகரிப்பதற்கான படையெடுப்புகள் இது மூன்றும் வந்து மிக மிக முக்கியமான காரணங்களாக படையெடுப்புக்கு இருந்தது இதை தவிர வணிகப் பாதைகளை ஆக்கிரமித்தல் கொள்ளையர்களை வென்று அடக்குகின்ற படையெடுப்பு யாராவது கப்பங்லேன்னா அவங்க கப்பங்கட்லாம் அவங்களை வழிக்கு கொண்டு வர்றதுக்கான படையெடுப்பு யாராவது கிளர்ச்சி செஞ்சாங்கன்னா அவங்க மேலே படையெடுப்புன்னு இந்த சின்ன சின்ன படையெடுப்புகள் தனியாக இருக்கும் முக்கியமாக ஒரு பெரிய அரசு முதல் சொன்ன மூன்று காரணத்துக்காக தான் பெரிய படை படையெடுப்புகளை நடத்தும் முஸ்லீம் படையெடுப்பும் பார்த்திங்கன்னா முக்கியமாக செல்வங்களை கவர்வதற்கான படையெடுப்பாக தான் இருந்தது அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கிழ்சி அனுப்பிய கபூர் தான் வந்து கபூர் தான் வந்து தென்னகத்தில் மிகப்பெரிய சேதத்தை உருவாக்கிய தளபதி கபூரின் படையெடுப்பு ஆயிரத்தி முந்நூறுகளின் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல யாதவ் பேரரசு தான் வந்து தாக்குறாங்க தாக்கி அவர்களை வந்து முற்றாக வென்றெடுக்கிறார்கள் அதற்கு பிறகு காகாதியர்கள் அதற்கு பிறகு ஒய்ச்சலர்கள் இந்த மூன்று பேரரசையும் சின்னா பின்னம் ஆக்கி அவர்களிடத்தில் பெரும் செல்வத்தை வந்து கவர்ந்து கொள்கிறார் மாளிகப்பூர் அப்படி கவர்ந்துவிட்டு ஹொய்ச்சல நாட்டில் துவார சமுத்திரத்தில் தங்கி ஓய்வு அந்த நேரத்தில் தான் இந்த முதலாம் மாறவர்ண குலசேகர பாண்டியனோட இரண்டு இளவரசர்கள் சுந்தர பாண்டியனும் வீர பாண்டியனும் பெரும் சண்டை ஏற்படுகிறது உள்நாட்டு குழப்பங்கள் ஏற்படுகிறது எனக்கு தான் அரசு அப்படின்னு சுந்தரபாண்டியன் சொல்கிறார் வீரபாண்டியன் இல்லை இல்லை எனக்கு தான் அரசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய உள்நாட்டு குழப்பங்கள் ஏற்படுகிறது ஏற்படுகிறது சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி மாலிக்க போர் வடநாட்டிலிருந்து வந்திருக்கிறாரு அவர் வந்து மிக மிகப்பெரிய தளபதி போர் வீரர் யாதவ காகாதிய கொய்ச்சல் அரசுகள் எல்லாம் ஒழித்து அவங்களையெல்லாம் வந்து கப்பம் கட்ட வச்சுருக்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு நம்ம உதவி கேட்டு படை கொண்டு வந்து இந்த வீரபாண்டியனை நம்ம ஒழிச்சு கட்டிட்டு நம்ம தமிழக பகுதிக்கு முடிசூட்டி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறார் திட்டம் போட்டு அவர்கிட்ட வந்து தூது போய் மாலிகப்பூர்கிட்ட முடையிடுறார் மாலிக்கப்பூரம் ஒத்துக்கிறார் சரி நான் படை கொண்டு வரேன் உனக்கு வந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லி சுந்தரபாண்டியனை அனுப்பிச்சி விடுறார் சுந்தரபாண்டியன் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்றாம் ஆண்டு மாலிகப்பூர் பாண்டிய நாட்டின் மீது படையெடுக்கிறார் முதல்ல அவர் படையெடுக்கும் போது சுந்தரபாண்டியன் நினைக்கிறாரு ஆமாம் நமக்காக தான் வராரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அவருக்காக வருவார் மாலிகப்பூர் அவர் சுந்தரபாண்டியன் வந்து அவரை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சா அங்கே மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்குது இப்போ போனால் ஒரு மிகப்பெரிய செல்வத்தை சூறையாடலாம் ஆயிரத்தி முந்நூற்றி பதினோராம் ஆண்டு மாளிகப்பூர் பாண்டிய நாட்டின் மீது ஜெர்மனு படையெடுத்து வராரு அவர் படையெடுத்து வரும்போதே சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் தெரிஞ்சு போச்சு இவர் வந்தாருன்னா இங்கே ஒரு பெரிய அழுவை உருவாக்க போடுறாரு நம்மளையெல்லாம் ஒழிச்சு கட்டிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் இங்கே போய் ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க ஆனால் வீரபாண்டியனோட மாமனார் விக்ரம பாண்டியன் அப்படின்றவர் மாளிக்கப்பூரை எதிர்த்து போரிடுறார் அந்த போர் வந்து மிகப்பெரிய உக்கரமான பெரிய போர் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து மாலிக்கப்பூர் வந்து ஜெயிக்கலை அவர் வந்து ஜெயிக்காமலே திரும்பி போயிட்டார் ஆனால் போகும்போது மிகப்பெரிய செல்வத்தை அவர் கவர்ந்து கொண்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மாலிக்கப்பூர் இந்த தென்னக படையெடுப்பு முடிந்ததுக்கு பிறகு கொண்டு போன செல்வம் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூற்றி எட்நூற்றி முப்பது டன் தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறுநூற்றி பன்னெண்டு யானைகள் பெட்டி பெட்டியாக முத்துக்கள் இருபதாயிரம் குதிரைகள் இதெல்லாம் தான் வந்து அவர் டெல்லிக்கு வந்து கொண்டு போகிறார் இந்த படையெடுப்புக்கு பிறகு கூட சுந்தரபாண்டியனும் வீரபாண்டியனும் அடங்கலை ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் டெல்லி வந்து ஒரு ருசி கண்டுக்குச்சு தென்னக பகுதிக்கு படையெடுத்து போனால் டன்னு டன்னாக நம்மளுக்கு வந்து தங்கம் கிடைக்கும் யானைகள் கிடைக்கும் நிறைய செல்வங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மறுபடியும் வந்து குசுருகான் தலைமையில் படை வந்து தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வருது ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழில் ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்றில் மாளிகப்பூர் பதினேழில் வந்து குசுருக்கான் அப்படின்ற வந்து படையெடுத்துட்டு வரான் ஆனால் இங்கே அவர் படையெடுத்து வந்தபோது பெரும் மழையும் வெள்ளமாக இருந்தது இந்த சுந்தரபாண்டியனும் வீரபாண்டியனும் வழக்கம் போல் இங்கே ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க ஆனால் இந்த குசுருக்கானுடைய படையெடுப்பு வந்து பெரும் தோல்வி அடைஞ்சது முக்கியமான காரணம் இயற்கை சூழல் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டெல்லி சுல்தான்கள் வந்து தென்னகத்தின் மீதான ஒரு ஆசை வந்து விடலை அவங்களுக்கு ஆயிரத்தி முந்நூத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு உளுக்கான் அப்படின்ற ஒரு இளவரசன் வந்து அங்கேருந்து படையை கொண்டு வரான் அந்த உளுக்கான் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் முகமது பின் துக்லக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பின்னாளில் வந்து தன்னை அரசனாக மாற்றிக்கொண்ட இந்த உளுக்கான் அப்படின்ற இளவரசன் தான் வந்து பாண்டியன் நாட்டின் மீது படையெடுத்து வரான் அப்போ வந்து இந்த சுந்தர பாண்டியன் விக்ரம பாண்டியன் எல்லாம் அவங்க காலெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்போ வந்து இந்த பாண்டிய பகுதியை ஆண்டுகிட்டு இருந்தவர் பராக்கிரம பாண்டியன் அப்படின்ற ஒருத்தர் அவர் வந்து இந்த உளுக்கான் கிட்ட தோத்து போறாரு முதல்ல ரெண்டு பேர் வந்து ஜெயிக்க முடியாமல் திரும்பி போனாங்க ஆனால் இந்த முகமது பின் துக்லக் அப்படின்னு பின்னாளில் வந்து பெரிய பேரரசான இந்த உளுக்கான் அப்படின்ற இளவரசர்கிட்ட பாண்டிய பகுதி தோத்து போச்சு அதுக்கப்புறம் ஜலால் உத்தின் அஷன்சா அப்படின்றவர் வந்து இந்த மதுரை பகுதிக்கு ஒரு ஒரு பிரதிநிதி மாதிரி ஏற்பாடு பண்ணிவிட்டு இந்த உலுக்கான் மறுபடியும் பெரும் செல்வங்களோட டெல்லிக்கு திரும்பி போகிறார் இந்த ஹென்சாக் வந்து கண்டிப்பாக சொல்லிட்டு போகிறார் ஒழுங்காக வரியெல்லாம் வசூல் பண்ணி டெல்லிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படையெடுப்புக்கு பிறகு மதுரை பாண்டியர்கள் வந்து மதுரையை விட்டு நீங்கி தென்னக பகுதியில் அதாவது தென்காசி பகுதியில் வந்து போய் குடியேறிட்டாங்க அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சில பேர் சொல்கிறாங்க வெவ்வேறு கருத்து முரண்பாடுகளான கருத்துக்கள் இருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணில் நடந்த போருக்கப்புறம் பாண்டியர்கள் வந்து மதுரையில் இல்லை அதாவது தொண்டு தொட்டு வந்த மதுரை பாண்டியர்கள் மதுரையை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கூற்று கூற்று இருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா தமிழக பகுதியில் முதல் முறையாக சுல்தான்களின் நேரடி ஆட்சி வந்து நடக்க ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு வரைக்கும் இந்த சுல்தான் பிரதிநிதிகள் தான் வந்து மதுரையை ஆட்சி பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷம் வந்து அவங்களுடைய ஆட்சிகளை தான் இந்த தமிழகத்தின் பெரும் பகுதிகள் இருக்கிறது மதுரை தான் வந்து முக்கியமான ஒரு நகரம் தமிழகத்தில் அதை சுற்றி தான் இந்த பாண்டிய பேரரசு அது தமிழகத்தின் மிகப்பெரிய பகுதி கொங்கு நாடு காஞ்சி நாடு தொண்டை நாடு சேலம் மதுரை பகுதிகள் திண்டுக்கல்னு சொல்லிட்டு மிக தமிழகத்தின் மிகப்பெரிய பகுதி வந்து இந்த சுல்தான்களின் ஆட்சிக்கு போயிருச்சு சுல்தான் பிரதிநிதிகள் இங்கே ஆட்சி பண்ணாங்க ஆனால் மேலே டெல்லியில் வந்து ஒரு நிலையான ஆட்சி நிறைய குழப்பங்கள் வர வர இவங்களே தங்களை வந்து அரசர்களாக அறிவிச்சுக்கிட்டு இங்கே பண்ணாத அட்டுழியங்களை வந்து பண்ண ஆரம்பித்தாங்க நிறைய இந்த படையெடுப்பு இந்த மூன்று முஸ்லீம் படையெடுப்புகள் வழியாக தமிழகத்தின் பெரிய செல்வங்கள் எல்லாம் வந்து நொறுங்கி மண்ணோட மண்ணாக போயிடுச்சுன்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க முக்கியமாக பெரிய பெரிய கோயில் மதுரை மீனாட்சி கோயில் ஸ்ரீரங்கம் கோயில் எல்லாமே வந்து எளமையு தரைமாட்டமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஐம்பது வருடம் அப்படிங்கிறது வந்து அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணுக்கு அப்புறம் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு வரைக்குமான இந்த ஒரு ஐம்பது அறுபது வருடம் ஒரு தமிழகத்தின் கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக ஒரு இருண்ட காலகட்டம் அப்படின்னு தான் சொல்கிறான் இந்த சுல்தான் அரசு பிரதிநிதிகளும் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க மாமன் ஒரு ரெண்டு வருஷம் ஆண்டானா மச்சான் ஒரு ரெண்டு வருஷம் ஆண்டுட்டு இருப்பான் அவனுக்குள்ளே ஒரு நண்பன் பான் அவன் ஆட்சியை பிடிச்சி அவன் ஒரு ரெண்டு வருஷம் ஆண்டுட்டு இருப்பான் இப்படி குழப்பமான ஒரு நிலை தான் தமிழகத்தில் நிலவிட்டு வந்தது ஒரு கொடுங்கோன்மையான ஆட்சி தான் வந்து அந்த ஐம்பது அறுபதுட காலகட்டத்தில் இருந்தது அந்த காலகட்டத்தில் தான் வந்து விஜயநகர பேரரசில் இருந்து படை வந்து தமிழகத்திற்கு வந்து இந்த சுல்தான் ஆட்சியை ஒழித்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருக்கிறது அதுக்கு முன்னாடி நம்ம விஜயநகர பேரரசு என்ன அது எப்படி உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவாக முடியும் இந்த விஜயநகர பேரரசு ஏன் எதற்கு வந்து உருவாச்சு யார் உருவாக்கினாங்க அவங்க வந்து எப்படி தமிழ்நாட்டை ஆக்கிரமிச்சாங்க ஒரு இருநூறு ஆண்டு காலம் தமிழ்நாட்டை எப்படி வந்து ஆட்சி புரிஞ்சாங்க அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் இந்த மாலிக் கபூர் படையெடுப்பு அதுக்கப்புறமான இந்த முஸ்லீம் மன்னர்களின் படையெடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே நம்ம பார்த்த இந்த இந்த யாதவ பேரரசு காகாதிய பேரரசு ஒயிச்சல பேரரசு இவங்களெல்லாம் வந்து முற்றாகவே அவங்க வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த பகுதியில் சின்ன சின்ன சிற்றரசர்கள் வந்து மறுபடியும் தலை தூக்கி அவங்க வந்து ஆட்சி புரிஞ்சு சுல்தான் ஆட்சிக்கு கப் கப்பம் கட்டிகிட்டு இருந்தாங்க அப்படி யாதவ பேரரசு அழிந்ததுக்கு பிறகு அந்த பகுதியில் கம்பளை நாட்டு மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிற்றரசர்கள் அந்த பகுதியை வந்து ஆக்கிரமித்து ஆண்டுகிட்டு வந்திருக்காங்க இதுதான் அந்த பதிமூணாம் நூற்றாண்டு வாக்கில் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் ஒரு பெரிய குழப்பம் தமிழகத்தில் போல தான் அங்கேயும் வந்து ஒரு பெரிய குழப்பமான நிலைமை தான் நிலவிட்டு வந்தது தென்னக பகுதி முழுக்க குழப்பமான நிலை அப்படின்னா பெரிய பேரரசு இல்லாமல் சின்ன சின்ன அந்தந்த குறுநில மன்னர்களே அந்தந்த பகுதியிலாம் ஆண்டுகிட்டு அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு அப்படியான ஒரு நிலைமை தான் இருந்தது இந்த கம்பளி நாடு ஒரு சிற்றரசு தான் அவங்க வந்து துல்தான் ஆட்சிக்கு கப்பம் கட்டிட்டு வாழ்ந்தவங்க தான் ஒரு திடீர்னு அவங்க வந்து கப்பம் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக இந்த கம்பளி நாட்டில் கம்பளி தேவன் அப்படின்ற ஒரு மன்னன் தான் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தான் சரிவனை வந்து அடக்கி கப்பம் வந்து ஒழுங்காக கட்ட வைக்கணும் அதுக்கு ஒரு சின்ன படையை வந்து அவனை அனுப்பி அவனை வந்து மிரட்டலாம் அவனை வந்து மிரட்டி வழி கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து சுல்தான் ஆட்சியில் நினைக்கிறாங்க அதனால் வந்து ரெண்டு தளபதிகளை வந்து தேர்ந்தெடுத்து அந்த கம்பளி நாட்டுக்கு ஒரு சின்ன படையோடு அனுப்புகிறாங்க அந்த ரெண்டு தளபதிகள் யாருன்னா அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் அவங்க பேர் வந்து ஹரிஹரர் புக்ரர் இந்த ஹரிஹரர் புக்ரர் யாருன்னா அந்த கம்பளி நாட்டை சேர்ந்தவங்க தான் இந்த ஹரிகரர் புக்கரரும் இந்த கம்பளி நாடு எங்கே இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆந்திரா பகுதியில் இருந்த ஒரு நாடு அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த ஹரிகரர் புக்கரர் அப்படின்ற ரெண்டு தளபதிகள் சுல்தான் படைகள் முன்னாடி இந்த காகதிய யாதவ யாதவ காகதிய பகுதிகளை வந்து தாக்கும்போது இந்த ரெண்டு பேரையும் இங்கிருந்து சிறைப்படுத்தி டெல்லிக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அங்கே போய் அவங்கள மதம் மாற்றி ஒரு படைக்கு தளபதியாக மாற்றி அங்கே வச்சுருக்கிறாங்க அவங்களும் ரெண்டு பேரும் தான் இந்த பகுதிக்கு சரி போய் நீங்கள் பேசி அவங்ககிட்ட கப்பம் வந்து வாங்கி இங்கே அனுப்புங்க அங்கே போய் நீங்களும் எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சக்தியெல்லாம் வாங்கி அங்கேருந்து இங்கே அனுப்புகிறாங்க இவங்க இவங்களுக்கு வந்து இந்த எல்லாமே நல்லாவே தெரியும் ஏன்னா முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இந்த காகாதி நாட்டில் கருவூல காப்பாளர்களாக அப்போது வேலை செஞ்சுட்டு இருந்துருக்காங்க அதனால் வந்து அங்கேருந்து இந்த ரெண்டு பேரும் ஒரு சின்ன படையோட கிளம்பி இந்த கம்பளி தேவைனை அடக்கிறதுக்காக வராங்க அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா இந்த தென்பகுதியில் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய உள்நாட்டு குழப்பங்கள் நிலவிட்டிருந்தது முக்கியமாக பார்த்திங்கன்னா கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக மத ரீதியாக நிறைய நிறைய இழப்புகளை வந்து இந்த தென்பகுதி வந்து வந்து இருந்தது அதனால் இந்த மதம் சார்ந்த பெரிய பெரிய அமைப்புகள்லாம் வந்து இந்த சுல்தான் ஆட்சியை வந்து எதிர்த்து சின்ன சின்ன கிளர்ச்சிகளை வந்து பண்ணிட்டு இருந்தது மீர சைவ மதத்தினர்கள் பெரிய பெரிய மனாதிபதிகள் பெரிய பெரிய ஞானிகள் இவங்கெல்லாமே வந்து இந்த சுல்தான் படைகளால் இந்த சுல்தான்கள் ஆட்சிகளால் மக்கள் படுகின்ற பாடெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க சுல்தான்கள் ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க அந்த மாதிரி நேரத்தில் இந்த ரெண்டு அரிகரர் புக்கரர் அப்படின்ற ரெண்டு தளபதிகள் அங்கிருந்து டெல்லியிலேருந்து கிளம்பி இங்க வராங்க இங்க வந்து இந்த கம்பளி தேவங்கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி அவரை வந்து பணி வைக்க முயற்சி பண்ணிட்டு தான் வித்யாரண்ய முனிவர் அப்படிங்கிறவர் இந்த ரெண்டு பேரையும் சந்திக்கு வரார் அப்படி சந்தித்து இங்கே இருக்கிற நிலைமையெல்லாம் அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறார் இங்கே மக்கள் படுகின்ற துயர் பண்பாட்டு ரீதியாகவும் மத ரீதியாகவும் நம்ம எப்படி வந்து ஒடுக்கப்படுகிறோம் பின்தங்கி இருக்கிறோம் இதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இதனால் ஏற்படுகின்ற பெரும் அழிவு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்கிறார் அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுடைய மனதை வந்து மாற்றுறார் அவங்க இங்கிருந்து போகும்போது தான் போனாங்க வரும்போது முஸ்லீம்களாக வந்திருக்கிறாங்க அவங்களையும் மறுபடியும் இந்துக்களாக மாற்றுகிறார் அதிகரும் புக்கரரும் முழுமையாக மனம் மாறி இங்கு ஒரு அரசை உருவாக்கி இந்த சுல்தான்களின் ஆட்சியை வந்து முழுமையாக எதிர்த்து நம்மளுடைய பழைய மரபை சார்ந்த ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு அவங்க வந்து முடிவு பண்ணுறாரு இன்னும் சில கதைகள் சொல்லுகிறது இந்த வித் இந்த வித்யாரண்யர் மிக பெரும் புதையல் ஒன்றை வந்து இந்த ரெண்டு பேருக்கும் காட்டி இதை இதை வைத்து ஒரு மிகப்பெரிய நாட்டை உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னாரனும் நிறைய கதைகள் இருக்கிறது இந்த ரெண்டு பேருக்கும் இந்த பகுதியில் நிறைய ஆதரவுகள் கிடைக்கிறது அந்த ஆதரவுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அரிகரர் துங்கபத்திரை ஆத்தங்கரையில் இருக்கிற ஆனைக்குத்தி பகுதியில் ஒரு சின்ன நகரத்தை வந்து உருவாக்குறார் அந்த நகரத்திற்கு பேர் தான் விஜயநகரம் அதாவது வெற்றியின் நகரம் ஒரு சின்ன நகரத்தை வந்து உருவாக்குறார் அந்த நகரத்தை மையமாக கொண்டு நரிகரரும் புக்கரரும் பல்வேறு மக்கள் ஆதரவோடு அந்த பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறார்கள் முதல்ல ஒயிச்சல நாட்டை வந்து முழுமையாக ஆக்கிரமிக்கிறார்கள் அதுக்கப்புறம் நெல்லூர் கடப்பை பெனகொண்டா பெல்லாரி அனந்தபூர் மைசூரோட வடப்பகுதிகள் கோவா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட அவங்களோட எல்லைகள் வந்து பார்த்திங்கன்னா மிக வேகமாக விரிவடைகிறது முக்கியமாக அவருடைய வெற்றிக்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய குதிரைப்படை வந்து முக்கியமாக சொல்கிறாங்க கொஞ்ச நாள்லேயே கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு விஜயநகர பேரரசையே வந்து இந்த ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குகிறார்கள் அந்த பகுதியில் ஆண்டு வந்த சுல்தான்களின் பிரதிநிதிகளையும் அவங்கள் இல்லாமல் ஆக்கி பழைய மரபான ஒரு ஆட்சியை வந்து நிலைநிறுத்துறாங்க ஹரிகருக்கு அப்புறம் அவருடைய தம்பியான புக்ரர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழில் வந்து விஜ் விஜய் பேரரசாக தன்னை முடிசூட்டி கொள்கிறார் அவருடைய மகன் பேர் வந்து இரண்டாம் கம்பனார் இந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா மதுரையில் மதுரை சுல்தான்கள் ஆட்சி நடந்துட்டு இருந்தது முன்னாடியே சொன்ன மாதிரியே அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான கொடுங்கோல் ஆட்சி அங்கே நிலவிட்டுருந்தது மிகவும் குழப்பமான ஒரு ஆட்சி காலம் அது இந்த நிலையை பயன்படுத்தி புக்ரர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய மகனான இரண்டாம் கம்பனாரை சரி நீ போய் மதுரைக்கு படையெடுத்துகிட்டு போவோம் அங்கே இருக்கிற சுல்தான்கள் ஆட்சியை வந்து நீக்கிட்டு இந்த பகுதியில் நம்மளோட ஆட்சியை வந்து நிலைநிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படையோட இரண்டாம் கம்பனார் தமிழ்நாட்டுக்கு நோக்கி அனுப்பி வைக்கிறார் இரண்டாம் கம்பனார் வந்து விஜயநகர பேரரசிலிருந்து படை கொண்டு தமிழகத்தின் வடக்கு எல்லையான வேலூர் பகுதிக்கு வந்து சேர்றார் அந்த பகுதி பார்த்திங்கன்னா அப்போது வந்து சம்புராயர்கள் அப்படின்ற ஒரு குறுநீள மன்னர்கள் அந்த பகுதியை ஆண்டுகிட்டு வந்தாங்க இந்த தொண்டை மண்டல பகுதி காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை திண்டுக்கல் இந்த பகுதியெல்லாம் வந்து சம்பூராயர்கள் அப்படின்ற ஒரு குறுநீள மன்னர்கள் ஆண்டுகிட்டு வந்தாங்க இந்த சம்பூராயர்கள் பார்த்திங்கன்னா பாண்டிய அரசுக்கும் சோழ அரசர்களுக்குமே குருள்நீல மன்னர்களாக கப்பம் கட்டுகின்ற மன்னர்களாக இருந்திருக்கிறாங்க இப்போ வந்து மதுரை சுல்தான்களுக்கு இவங்க ஆதரவு கொடு கப்பம் கட்டிட்டு வந்திருக்கிறாங்க அதனால் தமிழகத்துக்கு உள்ள நுழையணும்னா முதல்ல இவங்களை வந்து வென்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போர் வந்து கம்பனாருக்கும் இந்த சம்புராயர்களுக்கும் நடக்கிறது அதில் வந்து சம்புராயர்கள் தோற்றுவிடுகிறார்கள் அவர்களை தோற்கடித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மதுரையை நோக்கி கம்பனாரின் படைகள் முன்னேறுகின்றன ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொன்னில் முபாரக் ஷா அப்படின்றவன் தான் அந்த மதுரை சுல்தானாக இருக்கிறான் அவனோட மிகப்பெரிய ஒரு போர் வந்து அங்கே நடக்கிறது அந்த போரில் பார்த்திங்கன்னா சம்பூராயர்களும் கம்பனாருக்கு வந்து உதவி பண்ணுறாங்க ஒரு வழியாக ஷா வந்து ஜெயிச்சு ஆனால் மதுரை ஆட்சிக்குட்பட்ட எல்லா பகுதிகளும் அவங்களால் ஜெயிக்க முடியல அந்த போர் வந்து தொடர்ந்து நடந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டில் தான் வந்து முழு மதுரை நாடும் விஜயநகர பேரரசுக்கு உள்ளார வருகிறது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டோட இந்த மதுரை சுல்தான்கள் ஆட்சி வந்து முடிவுக்கு வந்து மொத்த பகுதியும் வந்து விஜயநகர பேரரசின் கீழ் வருகிறது இப்படி மதுரை பகுதி தான் வந்து மது முதல்ல நாயக்கராட்சிக்கு போகிறது அதுக்கு பிறகு வெயில் காலத்துக்கு பிறகு தான் செஞ்சி கோட்டையும் செஞ்சி பகுதியும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் தான் வந்து விஜயநகர பேரரசோட இணையுது அதற்கு பிறகு தஞ்சை வேலூர் பகுதிகளெலாம் வந்து விஜயநகர பேரரசோட இணைகிறது இன்றைக்கி கம்பீரமாக நின்றுட்டு இருக்கிற வேலூர் கோட்டையெல்லாம் வந்து நாயக்க மன்னர் பொம்மு நாயக்கனால் தான் கட்டப்பட்டது இந்த வடப்பகுதியில் மிக மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு அரணாகவும் அந்த வேலூர் கோட்டை பல வருடங்கள் அதுக்கப்புறம் நீழிச்சிருக்கு இப்படி கம்பனார் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்றில் வந்து மதுரையை வென்று தன்னுடைய மகன் ஐம்பண்ண உடையார் மருமகன் பிரகாச உடையார் ரெண்டு பேரையும் அதிகாரிகளாக நியமிக்கிறார் அவங்க வந்து தொடர்ந்து இந்த பகுதிகளை ஆட்சி பண்ணிக்கிட்டே வராங்க அது இல்லாமல் நிறைய சின்ன சின்ன குறுநில மன்னர்களும் மதுரை பகுதியில் நாயக்கர்களுக்கு அடங்கி கப்பம் கட்டி ஆட்சி புரிஞ்சிக்கிட்டே வராங்க அதே போல் மைய பேரரசான விஜயநகர பேரரசிலும் அதிகார்புக்குற நிறைய அரசர்கள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்களோட அந்த பேரரசுங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய பேரரசாக தென்னக பகுதியில் வளர்ந்து சுல்தான்களின் ஆட்சியை வந்து இந்த பகுதியில் தென் பகுதியில் வரவிடாமல் ஒரு அரண் போல் அவங்க வந்து காற்று நிற்கிறாங்க எல்லோருக்கும் தெரிஞ்ச மிக பிரபலமான ஒரு விஜயநகர பேரரசின் அரசர் வந்து கிருஷ்ண தேவராயர் ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்பதில் வந்து அவர் பதவிக்கு வந்தார் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் பதவிக்காலம் இருந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது வரைக்கும் ஆட்சி புரிஞ்சார் கிருஷ்ண தேவராயரை பற்றி நிறைய கதைகள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்குஞ்சிருக்கும் தென்னாலிராமன் கதைகள் வழியாக நமக்கு வந்து மிகவும் பரிச்சயமான ஒரு ராஜாவாக அவர் இருந்திருக்கிறாரு இன்றைக்கி நிறைய வளர்ச்சிப் பணிகள் கட்டுமானங்கள் கோயில்கள் எல்லாமே அந்த பகுதியில் இன்றைக்கும் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கிருஷ்ணதேவராயர் தான் கை காமிக்கிறாங்க இந்த ஆயிரத் ஆயிரத்தி ஐநூறு வாக்கில் இங்கே மதுரையும் ஒரு நாயக்க ஆட்சியில் கொஞ்சம் பழைய அழிவுகளிலிருந்து மீண்டு கொஞ்சம் கொஞ்சமாக புத்துயிர் பெற்று பழைய அந்த வளமான ஒரு நிலப்பகுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருந்தது அப்போ விஜயநகர பேரரசின் சார்பாக மதுரையில் வந்து ஆண்டுகிட்டு வந்தவர் தான் நல்லம்ம நாயக்கர் அப்படின்ற ஒரு பிரதிநிதி அவரும் அரச பரம்பரையை சார்ந்தவர் தான் அவருக்கு திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல அவர் சரியா கப்பங்கட்டலையா அல்லது அசர்கிட்ட சரியாக நடந்துக்கலையே என்னமோ அவருக்கும் இந்த கிருஷ்ண ஒரு சின்ன பிரச்சனை ஆகிப்போச்சு பிரச்சனையாகிப்போச்சு ஏன்னா நல்லம் நாயக்கர் அப்படிங்கிறது வந்து அங்கே மைய அரசில் வந்து ஒரு பெரிய செல்வாக்கான ஒரு ஆள் சரி நல்லம் நாயக்கரை வந்து பேசி வழிக்கு கொண்டு வரணும் யார் அனுப்பலாம் அப்படின்னு வந்து அரசவையில் வந்து பேச்சுவார்த்தை நடக்குது யாருமே அவரை எதிர்த்து போகிறதுக்கு வந்து தயாராக இல்லை ஏன்னா நல்லம நாயக்கர்ன்றது மிகப்பெரிய ஒரு வீரர் அவரை எதிர்க்கிற அளவுக்கு இங்கே யாரும் இல்லை எல்லாமே தயங்குறாங்க அப்படி தயக்கமான ஒரு நிலையில்தான் கிருஷ்ண தேவராயர் தேர்ந்தெடுத்த ஆள் தான் வந்து விஸ்வநாத நாயக்கர் இந்த விஸ்வநாத நாயக்கர் யார் அப்படின்னா இந்த நல்லம நாயக்கர் இருக்கிறார் இல்லையா அவருடைய மகன் சின்ன வயசுலேயே வந்து கிருஷ்ண தேவராயருக்கு ஒரு அடப்பக்காரராக வேலைக்கு சேர்ந்தவர் மகா பெரும் வீரர் புத்திசாலி கூறுமதிவுடையவர் ஏன்னா அடப்பக்காரர்னால் இந்த வெத்தலை பாகம் அடித்து கொடுக்குறது தானே அவருக்கு என்ன அப்படி ஒரு மதிப்பு அப்படின்றீங்களா அரசருக்கு வெத்தலை பார்க்கம் அடித்து கொடுக்குறது வந்து ஒரு சாதாரண வேலை இல்லை ஏன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் அரசருக்குடியே இருக்கிற ஒரு வேலை அரசரின் எல்லா ரகசியங்களையும் பேச்சுவார்த்தைகளும் கூர்மையாக கவனித்து தேவையான பொழுது அரசருக்கே சில விஷயங்களை சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க தான் அடப்பக்காரர் அப்படின்ற வேலை அங்கேருந்து விஸ்வநாத நாயக்கர் வந்து ஒரு சின்ன படையோட கிளம்பி இந்த மதுரைக்கு வரார் மதுரைக்கு வந்து தன்னுடைய தந்தையிடமே போரிட்டு அவரை வந்து சிறைப்பிடித்து மறுபடியும் கிருஷ்ணதேவர்கிட்ட கொண்டு போகிறார் அப்பா வந்து கிருஷ்ணதேவர் தேவரர் கேட்குறார் நீ பண்ணது பெரிய வேலை உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோடனே நீங்கள் எங்கள் அப்பாவை வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது அதுதான் வந்து உங்ககிட்ட நான் கேட்குற வரோம் அப்படின்னு சொன்னோடனே நல்லம் நாயக்கரை விட்டுறாரு நலம் நாயக்கரை வந்து அந்த அரசவையில் ஒரு பதவி கொடுத்து அங்கேயே வச்சுக்கிறாரு இந்த விஸ்வநாத நாயக்கரை வந்து மதுரைக்கு அனுப்புகிறார் இந்த வந்த விஸ்வநாத நாயக்கர் தான் வந்து மதுரை நாயக்கர்லேயே வந்து ஒரு ஒரு கதாநாயகன் ஒரு ஹீரோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அங்கேருந்து அவர் இங்கே கிளம்பி வந்து இங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டைகள் குறுநிலை மன்னர்களோட அட்டகாசங்கள் எல்லாத்தையும் முதல்ல வந்து ஒழிச்சி கட்டுறாரு அவருக்கு அதுக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் அரியநாத முதலியார் அப்படின்ற ஒரு தலவாய் தலவாய் அப்படின்றவர் வந்து அமைச்சராகவும் இருக்கணும் தளபதியாகவும் இருக்கணும் அப்போது ரெண்டுமே வந்து ஒரே பதவி தான் பின்னால் அது வந்து ரெண்டாக மாற்றினாங்க ஆனால் விஸ்வநாதர் காலத்தில் வந்து ரெண்டும் ஒரே பதவி தான் அதை வந்து வைத்தவர் புகழ்பெற்ற பெரும் வீரர் அப்படின்னு பேரெடுத்த அரியநாத முதலியார் எங்கே போர்னு இருந்தாலையும் அரியநாத முதலியார் தான் முன்னாடி நிற்பார் முன்னாடி நிற்பார் அடித்து தோஷம் பண்ணிவிட்டு அவரை வந்து ஒரு வழிக்கு கொண்டு தான் அந்த அரியநாத முதலியாரோட வேலை அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மதுரை நாயக்கர் ஆட்சி அப்படிங்கிறது வந்து மிக தமிழகத்தின் மிகப்பெரிய நிலப்பரப்புகளை அடக்கிய ஒரு பெரிய நாடு அப்படின்னு சொல்லலாம் மதுரை கரூர் தேனி திண்டுக்கல் திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி நாமக்கல் சேலம் இந்த பக்கம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈடு ஈரோடு கோயம்புத்தூர் திருவாங்கூரில் சில பகுதிகள் இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு தான் இந்த மதுரை தலைநகரை கொண்டு நாயக்கர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பகுதியில் பகுதிக்கு ஒரு குறுநில மன்னர் அவங்களுக்குள்ளாரையே சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி நாயக்கர்களை எதிர்த்து சும்மா குரல் கொடுக்கறது அட்டகாசம் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் அப்போ இருந்தது இந்த விஸ்வநாத நாயக்கரும் இந்த அரியநாத தான் சேர்ந்து இவங்களையெல்லாம் ஒரு வழிக்கு வந்து கொண்டு வந்தாங்க மே மொத்த பகுதியில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சில் பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக வந்து பிரித்தாங்க பாளையக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்ம வீரப்பாண்டை கட்டமைப்பனும் ஒரு பாளையக்காரர் தான் அவரை காட்டி கொடுத்த இட்டையப்பனும் ஒரு பாளையக்கார தான் எழுபத்தெட்டு பாளையங்களாக வந்து அவங்க பிரித்தாங்க எழுபத்தெட்டு பாளையங்களை பிரிச்சுட்டு அந்தந்த பகுதிக்கு அந்தந்த குறுநில மன்னர்கள் பொறுப்பேற்க சொன்னாங்க அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன படையை வச்சுக்கலாம் வரி வசூல் பண்ணிக்கலாம் இந்த வரி வசூல் பண்ணதில் அவங்க வந்து ரெண்டு பகுதிகளை வச்சுக்கிட்டு ஒரு பகுதி வந்து மதுரை நாயக்கர் ஆட்சிக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி சில சட்டத்திட்டங்களெல்லாம் கொண்டு வந்து எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரித்தாங்க இந்த எழுபத்ரெண்டு பாளையங்கள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு யுத்தி இது வந்து இவங்க தான் கண்டுபிடிச்சாங்கன்னு இல்லை இதுக்கு முன்னாடியே காகாதிய நாட்டில் வந்து அப்படி தான் பண்ணியிருந்தாங்க அதை வழியொட்டி தான் விஸ்வநாத நாயக்கரும் இங்கே வந்து அந்த எழுபத்தி ரெண்டு பாளையம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் அது வந்து ஒரு வெற்றிகரமான விஷயமாக மாறி சரியான கப்பங்கள்லாம் வசூல் செய்யப்பட்டு ஒரு பெரிய செல்வம் வந்து மதுரை நாயக்கர்களுக்கு வந்து வர ஆரம்பித்தது ஒரு சீரான பெரும் செல்வம் வந்து வரியாக மதுரை நாயக்கர்களுக்கு வர ஆரம்பித்தது அதே போல் உள்நாட்டு குழப்பங்கள் போர்களெல்லாம் தவிர்க்கப்பட்டு ஒரு சமரசமான ஒரு சுமூகமான ஒரு சூழல் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு அரியநாத முதலியார் அப்படின்னு சொன்ன இல்லையா அவர் வந்து அவர் வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு அதிகாரம் மிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக திகழ்ந்தார் பெரிய பெரிய போர்கள்லாம் அவர் தான் நடத்தி வச்சுருக்கிறாரு அவர் ஒரு காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலேருந்து வந்த ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள் தான் அவர் வந்து அந்த கிராமத்தில் மல்லியுத்தமெல்லாம் பண்ணி விளையாடிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு பிராமணர் போயிருக்கார் அந்த பிராமணர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோசியத்தில் ஒரு மிகப்பெரிய வல்லுனர் ஆனால் ரொம்ப ஏழை ரொம்ப பரம ஏழை அந்த பக்கமாக போயிட்டுருக்கும்போது இவர் பார்க்கும்போது இவருக்கு என்னமோ தோணிச்சு தம்பி உன்னை பார்த்தா உனக்கு தோணுது நீ அரசாங்கத்தில் வேலைக்கு போய் சேரு நீ மிகப்பெரிய ஒரு பதவிக்கு உயர்வே அப்படி பதவி உயர்வு வந்த உடனே எனக்கு வந்து ஜீவனத்துக்கு ஒரு பொண்ணும் பொருளும் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை கேட்டுட்டு சரி பிராமணரே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் நேராக இவர் வந்து மதுரைக்கு போய் அங்கே கஷ்டப்பட்டு அரசரை வந்து சந்தித்து ஒரு சின்ன அரசாங்க வேலையை வாங்கி அப்படி அப்படியே முன்னேறி அரசாங்கத்தின் மிகப்பெரிய பதவியான தலவாய் அப்படிங்கிற பதவிக்கு உயர்ந்தவர் அப்படி உயர்ந்ததுக்கப்புறம் இந்த பிராமணரை தேடி அவருக்கு தேவையான பொன் பொருள் வீடு வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தாரு அப்படின்ற ஒரு சின்ன கதையும் நிறைய அம்மானை பாடல்கள் கும்மி பாடல்கள்லாம் வந்து இந்த முதலியார் மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியான ஒரு தான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடாக மதுரை நாடு வந்து உருவாகிருச்சு இவர்களுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அரசர்கள் வந்து இரநூறு வருஷம் வந்து இந்த மதுரை நாட்டை வந்து ஆண்டிருக்கிறாங்க அதில் வந்து பக்திமான்கள் இருந்திருக்கிறாங்க ஒரு பெரும் செலவாளிகள் இருந்திருக்கிறாங்க ஒன்றுமே பண்ணாமல் தேமையாக இருந்துட்டு போனவங்களும் இருக்கிறாங்க அதில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு பெரிய மன்னர் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிந்த திருமலை நாயக்கர் மன்னர் தான் இவர் வந்து இந்த ஆட்சி வரிசையில் பார்த்திங்கன்னா ஆறாவதாக பொறுப்பேற்கிறார் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணில் வந்து அரியணையில் அமர்றார் இவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார் குமார முத்து நாயக்கர் அப்படின்ற ஒரு அண்ணன் இருந்தார் அவருக்கு குழந்தை இல்லை அப்படின்றதுனால அதுக்கு அடுத்ததாக இருக்கிற இந்த திருமலை நாயக்கர் தான் வந்து அரசராக பொறுப்பேற்றுக்கிறார் இவரோட முழு பேர் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் திருமலை சௌரி நாயனும் அயலுகார் தன்னுடைய முப்பத்தி ஒம்பதாவது வயசில் வந்து அவர் பதவிக்கு வரார் அப்போ பார்த்திங்கன்னா இந்த மதுரை நாயக்கர் ஆட்சி வந்து மதுரை நாயக்கர் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா மதுரை மட்டுமே அவங்களோட அரமனை கோட்டையெல்லாம் இல்லை திருச்சியிலையும் மிகப்பெரிய கோட்டை இருந்தது திருச்சி தலைநகராக தான் வந்து நிறைய அரசர்கள் வந்து ஆண்டிருக்கிறாங்க அப்படி திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு வரும்போதும் திருச்சியில்தான் தான் அவங்களுடைய தலைநகர் இருந்திருக்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட அண்ணன் முத் முத்து நாயக்கருக்கு உதவி செய்கின்ற ஒரு மிகப்பெரிய தளபதியாக தான் அவர் இருந்திருக்கிறார் அவர் வாரிசு இல்லாமல் இறந்ததுக்கப்புறம் தான் இவர் வந்து ஆட்சிக்கு வந்தார் இவருக்கு கீழே இன்னொரு தம்பியும் இருக்கிறார் அந்த தம்பியும் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து தளபதியாக இருந்து பல உதவிகளை செஞ்சுருக்கிறார் இவங்க ரெண்டு பேருக்குமே அதிகாரியாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமப்பா ஐயர் அப்படிங்கிறது தான் அவர் தான் இப்போ வந்து இவங்க தலவாயாக இருந்திருக்கிறார் எப்படி அரியநாத முதலியார் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் தான் இந்த ராயப்பையரும் அரசுக்கு ஒரு விசுவாசமான ஒரு தளபதியாக இருந்திருக்கிறார் ஐயர் அப்படின்னு பேர் வரதே இவர் எப்படி ஒரு போர் வீரராக இருந்திருக்க முடியுமா அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த வேதம் ஓதாத பிராமணர்கள் இருந்திருக்கிறாங்க அவங்க பேர் வந்து வேளா பாப்பனர் அப்படின்னு வந்து வரலாற்றில் சொல்கிறாங்க இவங்க மிகப்பெரிய போர் வீரர்களாக இருந்திருக்கிறாங்க தளபதிகளாக இருந்திருக்கிறாங்க நாட்டே ஆளக்கூடியவங்களாக கூட இருந்திருக்கிறாங்க இவங்க வேள்வியெல்லாம் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரியான அமைச்சு பதவிகள் தளவாய் பதவிகள் போர் தளபதிகளாக இருந்திருக்கிறாங்க இந்த திருமலை நாயக்கருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு தளபதியாக விளங்கியவர் தான் இந்த ராயப்பயர் இவர் பேர்லேயே நிறைய அம்மானை பாடல்கள் இருக்கிறது நாட்டுப்புற பாடல்கள் இருக்கிறது இவரும் பல விதமான நல்லது வந்து மக்களுக்கு செஞ்சிருக்கிறாரு அரசுக்கும் மிகப்பெரிய விசுவாசியாகவும் இருந்திருக்கிறார் இந்த நாயக்கர் ஆட்சியை ஆரம்பித்ததுக்கு பிறகு மிகப்பெரிய கட்டுமானங்கள் எல்லாம் வந்து தமிழகத்தில் உருவாக்குனாங்க முக்கியமாக கோயில்கள் இந்த சுல்தான் ஆட்சியில் இடிக்கப்பட்ட அனைத்து கோயில்களும் மறுபடியும் வந்து எடுத்து வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த விஸ்வநாதர் காலத்திலேருந்தே மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து நிறைய பேர் எடுத்து எடுத்து கட்டி இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய ஒரு கோயிலாக அதை வந்து மாற்றினது வந்து இந்த அரசர்கள் தான் திருமலை நாயக்கர் ஆட்சி பொறுப்பில் வந்தப்பறம் அவர் வந்து திருச்சியில் தான் இருந்திருக்கிறார் அப்போது ஆட்சிப்பறுப்பில் இருக்கும்போது அவருக்கு வந்து மூளைச்சளி அப்படின்ற ஒரு நோய் வந்து தாக்கி மிகப்பெரிய அவதிப்பட்டு இருந்தார் அப்படி இருக்கும்போது வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மாசி மாதத்தில் நடக்கிற வழக்கம் உண்டு இந்த நாயக்கர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீனாட்சி அம்மன் தான் வந்து அந்த மதுரை நாட்டுக்கு வந்து அரசி அவங்க இருந்து தான் இவங்க வந்து கோளை பெற்று அவங்களுக்கு அடிவர்களாக இருந்து தான் இந்த ஆட்சியை வந்து பண்ணுவாங்க அதுதான் அவங்களோட ஐதீகம் வருஷம் வருஷம் மீனாட்சி அம்மன் கல்யாணம் நடக்கும் ஒன்பதாம் நாள் பார்த்திங்கன்னா அந்த செங்கோலை வந்து அரசர் வந்து மரியாதையாக வாங்கிக்கிடணும் அந்த செங்கோலை வச்சு தான் அவர் வந்து ஆட்சி புரிவார் அப்படி செங்கோலை வாங்குறதுக்கு வந்து திருமலை நாக்கர் அங்கேருந்து கிளம்பி திருச்சியிலேருந்து கிளம்பி மதுரைக்கு வரார் வர்ற வழியில் திண்டுக்கல்லில் தங்குறாரு அப்போ வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த மூளைச்சாலினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க இது உயிரை எடுத்துரும் அதனால் மீனாட்சி அம்மன் கிட்டே வந்து வேண்டிக்கங்க அது வந்து சரியாக போச்சுன்னா கோயிலுக்கு நிறைய பண் நிறைய பண்ணுற மாதிரி வேண்டிக்கங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவரும் வேண்டிக்கிறாரு அந்த திருவிழாவும் நடக்குது செங்கோலும் வாங்குறாரு செங்கோலும் வாங்குறாரு ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துலேயே அவருக்கு வந்து நல்லா ஆயிடுச்சு அவருக்கு பயங்கரம் ஆச்சரியமாக போச்சு அதனால் என்ன பண்ணுறாருனா திருச்சியில் இருந்த தலைநகரத்தை மதுரைக்கு மாற்றிக்கிறார் மதுரைக்கு மாற்றிட்டு அங்கே ஒரு மிகப்பெரிய அரண்மனையை வந்து கட்டுறார் அதுதான் இன்றைக்கி இருக்கிற தென்னக தாஜ்மஹால்னு சொல்கிற திருமலை நாயக்கர் மஹால் அவருக்கு மட்டும் இல்லை அவர் தம்பிக்கும் அதே மாதிரி ஒரு மஹால் கட்டி கொடுக்குறார் இந்த மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பேசிகிட்ருக்கோம் இல்லையா இதை பற்றி இப்போது ஆசிரியர் ஜே ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் சுல்தான் சுல்தான்கள் ஆட்சியில் வந்து இந்த மதுரை மீனாட்சி கோயிலிருந்து மதுரை மீனாட்சி வந்து பாதுகாக்கிறதுக்காக அதை வந்து பல்லக்கில் வச்சு ஆரல்வாய் மொழி பக்கத்தில் ஒரு சின்ன கோயிலில் வந்து கொண்டு போய் வச்சுருப்பாங்க அப்படி கொண்டு போய் ஆரல்வாய் மொழியில் கொண்டு போய் வச்சுருக்கும்போது மீனாட்சி அம்மன் வந்து கம்பனாருடைய மனைவி கங்காதேவி கணவில வந்து வராங்க நீங்கள் இந்த தென் பகுதியிலெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சி அமைச்சிட்டே வரீங்க இப்படி நான் ஒரு சிறைப்பட்டிருக்கிற மாதிரி நான் இங்கே இருக்கிறேனே என்னையும் காப்பாற்றி நீங்கள் எப்போ மதுரைக்கு மீட்டு கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு வந்து உருக்குமா மீனாட்சி அம்மன் கேட்டதாகும் அதன் பிறகு தான் கம்பனார் மதுரைக்கு படையெடுத்து வந்து சுல்தான் ஆட்சிகளை ஒழித்து மீனாட்சியை மீட்டு கொண்டு வந்து மதுரையில் வைத்தார் அப்படின்ற ஒரு கதையும் இருக்குது அதை வந்து குமரித்துறவி அப்படின்ற ஒரு நாவலாக ஜே வந்து எழுதியிருக்கிறார் அது வந்து முழுமையாகவே படித்து நம்ம தளத்தில் இருக்குது அப்படி இல்லைனாலையும் இன்னைக்கு விஷ்ணுபுரம் பதிப்பகத்தில் அந்த புத்தகம் கிடைக்கிறது நிறைய பேர் ஒரு மங்கள புத்தகமாக அதை வந்து படிக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க முழுக்க முழுக்க ஒரு நேர்மறையான ஒரு மங்களகரமான ஒரு புத்தகமாக அது இன்றைக்கி மக்களிடையே பரவிட்டிருக்கு நிறைய திருமண வீடுகளையும் பரிசளிக்கிறாங்க நண்பர்கள் வாய்ப்பு இருந்தால் அது கண்டிப்பாக வந்து படிக்குமாறு சஜெக்ட் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சரி நம்ம திருமலை நாயக்கர் கதைக்கு வருவோம் அவர் வந்து இந்த மாதிரி மதுரைக்கு மாற்றுறார் மாற்றுனதுக்கப்புறம் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் நன்றி சொல்லி நிறைய தங்கம் பொன் பொருளெல்லாம் வந்து அந்த மீனாட்சி அம்மனுக்கு வந்து காணிக்கையாக கொடுக்குறாரு அப்போ ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு இந்த கோயில் நிர்வாகம் வந்து நிறைய கோயில் நிர்வாகம் வந்து சரியாக அந்த கோயிலை பராமரிக்க நிறைய சொத்துக்கள் வந்து கொள்ளடிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறார் அதனால் கோயில் நிர்வாகத்தையே மொத்தமாக தங்க கையில் எடுத்துக்கிறார் பெரிய எருப்பெல்லாம் வருது ஆனாலையும் அவர் விடாப்படியாக எடுத்துக்கிட்டு அந்த கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிராமத்தை எழுதி வச்சு நிறைய திருப்பணிகளை வந்து அந்த கோயிலுக்கு செய்ய ஆரம்பிக்கிறார் பொதுவாக மீனாட்சி அம்மன் திருவிழா வந்து மாசி மாதத்துல தான் நடக்குமா தேரோட்டமாக அப்போ தான் நடக்குமா மதுரையில் அப்போ வந்து அவ்வளோ ஜனம் வந்து கூடாதான் ஏன்னா நிறைய வேலை இருக்கும் மாசி மாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சித்திரையில் நடக்கிற திருவிழாக்கு மட்டும் ஜெஜே ஜெயன் கூட்டம் வந்து கூடிருமா ஏன்னா சித்திரையில் வந்து அறுவடைலாம் முடிஞ்சு கொஞ்சம் மக்கள்லாம் வந்து இந்த மே மாதத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய மக்கள் கூடிறாங்க அதனால் என்ன பண்ணுறாருன்னா இந்த மீனாட்சி அம்மன் திருவிழாவை தூக்கி சித்திரை மாதத்தில் பண்ணுற மாதிரி விற்கிறாரு தேரோட்டமும் அப்போ சித்திரை மாதத்தில் பண்ணுற மாதிரி விற்கிறாரு தேர் வடம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு நிறைய ஆள் இப்போ வந்து கிடைக்கிறாங்க அது வந்து மிகப்பெரிய திருவிழாவாக மாறிடுச்சு இன்னி வரைக்கும் அந்த திருவிழா நடந்து தான் இருக்குது கல்ல ஆற்றுல இறங்குறாரு மிகப்பெரிய தெப்பகுளம் கட்டினதும் திருமலை நாயக்கர் தான் மதுரையில் அதை சார்ந்த விழாக்கள்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய விழா நகரமாக மாறியிருக்கு மதுரை அப்படின்னா முக்கியமான காரணம் இந்த திருமலை நாக்கர் தான் சொல்கிறாங்க மதுரை மட்டும் இல்லை திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் கோயிலையும் வந்து அவர் புதுப்பிச்சிருக்கிறாரு இன்றைக்கி நம்ம அரசு முதுரையில் இருக்கிற ஸ்ரீவல்லிபுத்தூர் கோயில் கூட ராய கோபுரம் அப்படின் தான் சொல்கிறாங்க நாயக்கர் ஆட்சி காலத்தில் புதுப்பிக்கப்பட்ட ஒரு கோபுரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கோயில் திருப்பணிகள் கோயில் திருப்பணிகள் விழாக்கள் தவிர திருமலை நாக்கர் பார்த்திங்கன்னா நிறைய சாலைகள் அமைச்சிருக்கிறாரு நிறைய நீர்ப்பாசன வசதிகள் கொண்ட ஏரிகளை வந்து அமைச்சிருக்கு ஏரிகளை வந்து அமைச்சிருக்கிறாரு கள் பணிகள் நிறைய செஞ்சுருக்கிறார் அது இல்லாமல் எதிரிகள் கிட்டேருந்து இந்த மதுரை நாட்டையும் மறுபடியும் காப்பாற்றியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு போரை வந்து நடத்தியிருக்கிறார் பெரும் பகுதி வந்து இந்த ராயப்பையர் தான் வந்து போர்கள் எல்லாம் நடத்தியிருக்கிறார் மைசூர்காரங்க வந்து தமிழகத்தை பார்க்கும்போது எரி பட்டங்களெல்லாம் வந்து மூக்கறுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மூக்கறுப்பு போர் அப்படின்னு சொல்கிறாங்க அதை ராயப்பர் பார்த்திங்கன்னா எழுத்து போரிட்டு மைசூர் கோட்டை வரையும் கொண்டு போய் தாக்கி கோட்டையே பிடிச்சிருக்கிறாங்க மைசூர் கோட்டையே வந்து பிடிச்சிருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருவாங்க உன்னி கேரளில் வரும் அவங்க ஏதோ கப்பம் கட்டலன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு போர் சேதுபதி மன்னர்கள் இருக்காங்களா மரபு மன்னர்கள் அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு போர் முக்கியமான ஒரு போர் வந்து திருமலை நாயக்கர் நடத்துகிறது வந்து அவங்களோட விஜயநகர பேரரசின் மைய அரசு இருக்குது பார்த்திங்கன்னா அதற்கு எதிரான ஒரு போர் தான் திருமலை நாயக்கர்களுக்கு முன்னாடி வரைக்கும் மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க கப்ப பணத்தை வாங்கி மைய அரசு விஜயநகர பேரரசர்கள் அங்கே அனுப்பிட்டுருப்பாங்க இப்போ மைய அரசு பார்த்திங்கன்னா இவர் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா அது ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நலிஞ்சு போச்சு பிஜப்பூர் கோல்கொண்டா சுல்தான்கள்லாம் வந்து விஜயநகரத்தை தாக்கி அங்கேருந்த அரசர்கள் எல்லாம் வெற்றி கொண்டு அந்த நகரத்தையே வந்து சின்னாபின்னமாக ஆக்கியிருக்கிறாங்க பிஜப்பூர் சுல்தான் வந்து அந்த நகரத்தை வந்து கைப்பற்றும் போது அந்த நகரத்தை அப்படியே விட்டுட்டு அங்கேருந்து அரச குடும்பத்தினர் ஒரு நூறு நூற்றம்பது யானை பொருட்கள்லாம் ஏற்றிக்கிட்டு பலகொண்டா அப்படின்ற ஒரு கோட்டைக்கு வந்து தவிச்சு போயிருக்கிறாங்க அந்த விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது வந்து தென்னக பகுதியில் அப்படி ஜொலித்து மிகப்பெரிய ஒரு நகரம் கிட்டத்தட்ட அந்த பிஜப்பூர் சுல்தான் கோல்கொண்டா சுல்தான் படை வீரர்கள்லாம் வந்து ஆறு மாதம் அங்கே தங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நகரத்தை வந்து கொள்ளையடித்திருக்கிறாங்க மக்களை கொன்று கூச்சிருக்கிறாங்க இன்றைக்கும் பெல்லாரி பகுதியில் அந்த விஜயநகரம் அழிந்த பகுதிகள்லாம் இன்றைக்கும் இருக்குது பெல்லாரிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்றாங்க அந்த விஜயநகரம் அங்கேருந்து அந்த அரசு குடும்பம் அனைத்துமே இந்த இந்த பெனுகொண்டா கோட்டையில் வந்து தங்கி அதுக்கப்புறமா ஒரு நூறு வருஷம் நூறு வருஷம் இருந்திருக்காங்க அந்த பெனுகொண்டா கோட்டையும் வந்து தாக்கப்பட்டு அங்கிருந்தும் அவர்களை வந்து துரத்தி அடிக்கப்பட்டு அங்கேருந்து வேலூர் கோட்டை இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்து அந்த மைய அரசு இருந்திருக்கு தேங்கிய குட்டை மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அங்கேயும் வந்து இந்த பிஜேபூர் சுல்தான்களெல்லாம் தாக்கி அவங்கள வந்து முற்றொழித்திருக்கிறாங்க அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து திருமலை நாயக்கர் இனிமேல் நான் வந்து அந்த அரசுக்கெல்லாம் வந்து இது கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அந்த மைய அரசு கூட சண்டை போட்டு ஒரு தனி முடியரசாக மதுரை வந்து ஒரு தனி முடியரசாக திருமலை நாயக்கர் தன்னை அறிவித்துக்கொண்டு இப்போது வரைக்கும் கப்பம் கட்டிகிட்ருந்து நான் கப்பம் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு தனி அரசாக தன்னை நிறுவிக்கொண்டார் அதுக்கப்புறம் ஒரு ஆறு அரசர்கள் வந்து தனி முடியரசாகத்தான் அந்த மதுரை பகுதியை ஆண்டுகிட்டு வந்திருக்கிறாங்க இப்படி பல போர்களை வந்து திருமலை நாயக்கர் நடத்தியிருக்கிறாரு திருமலை நாயக்கருக்கு அந்த காலத்தில் வருமானம்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் குளிக்கிற வருமானம் நில வரி விவசாய வரி விழாக்களுக்கு வரி இந்த மாதிரி நாலஞ்சு வரிகள் மூலம் வருஷத்துக்கு அவருக்கு வந்து ஒரு கோடி இருபது லட்சம் பொன் வந்து அவருக்கு வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு சில தரவுகள்லாம் வந்து தொண்ணூற்றி நாலு லட்சம் தான் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இந்த பணத்தையெல்லாம் வச்சு நிறையா ஒரு வந்து வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் வளர்ச்சி திட்டங்களெல்லாம் மக்களுக்கு பண்ணார் பண்பாட்டு ரீதியாக நிறைய கோயில்களையும் நிறைய விழாக்களையும் ஏற்படுத்தினார் நிறைய எதிரிகள்கிட்ட வந்து போர் புரிந்து போர் புரிந்து இந்த பகுதியை வந்து காத்திருக்கிறாரு இவர் ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோ இல்லை ஹீரோயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கம்மாள் மங்கம்மாள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்போதில் வந்து பதவிக்கு வராங்க இவங்க யார் அப்படின்னா தம்ப திருமண நாயக்கரோட பேரன் பேர் சொக்கநாதர் அவருக்கு மனைவி தான் வந்து இந்த மங்கம்மாள் மங்கம்மாளுக்கு ஒரு பேரன் இருக்கான் அவன் வந்து சின்ன குட்டி பையன் அவங்க அம்மா பேர் முத்தம்மாள் அது சொக்கநாதரோட சொக்கநாதரோட மருமகள் மருமகள் அப்படின்னு வச்சுக்கலாம் அவன் வந்து அவங்க மாமியார்கிட்ட என்ன சொல்வாங்க என் பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் நான் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு வந்து விருப்பம் இல்லை நீங்கள் வந்து அமர்ந்தால் நல்லபடியாக ஆட்சி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மங்கம்மாள் கிட்ட ஆட்சி கொடுத்துறாங்க ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒம்போதில் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பதினேழு வருடங்கள் மங்கம்மாள் ஆட்சியில் தான் மங்களகரமாக மதுரை வந்து ஜொலிச்சது அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு பயங்கரம் வந்து வீர பெண்மணி வால் எடுத்து சண்டை போடுவாங்க மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் தெரியும் அப்படின்ற அளவுக்கு இல்லை மிக நுட்பமான அறிவு கூர்மையுடைய ஒரு பெண்மணி தான் இவங்க இவங்க காலத்தில் மதுரை எப்படி இருந்தது அப்படின்னா எப்படி இருந்ததுன்னா டெல்லியில் வந்து மிகப்பெரிய பேரரசான அவுரங்கசீப் அவுருந்தர் அவர் வந்து மிகப்பெரிய படையெல்லாம் அனுப்பி தென்னகத்தை வந்து தாக்கி ஒரு முழு கட்டுப்பாட்டை வந்து இந்தியாவே முழு கட்டுப்பாட்டில் வச்சுட்டு வந்தார் அவங்க கூட எல்லாம் சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கூட ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து வருஷம் வருஷம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தைலாம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க மங்கம்மாள் எதுக்கு வீணாக சண்டை போட்டுக்கிட்டு நம் அழிவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய தளவாய் அமைந்தது போல் நான் மங்கம்மாளுக்கும் வீரன் அரசயா அப்படின்ற ஒரு வந்து தளபதியாக இருந்தார் இவங்க காலத்துலேயும் நிறைய போர்கள் வந்து தமிழகத்தின் மீது நடந்திருக்குது முக்கியமாக மைசூர்லேருந்து சிக்க தேவராயன் அப்படின்ற வந்து ஒரு பெரிய படையோடு இங்கே வந்து தாக்கிறதுக்காக வந்திருக்கான் அவனை வந்து மிகச்சிறந்த போர் வீங்களால் அப்படி படையெடுத்த வந்தவன் கிட்டத்தட்ட கோயம்புத்தூரை பிடிச்சிட்டாவும் திருச்சிக்கு படையெடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு போர் நடந்து மங்கம்மாள் வந்து வெற்றி பெற்று அவங்கள வந்து துரத்தழிச்சிருக்காங்க அந்த சிக்க தேவராயன் போனவன் சும்மா இல்லை போயிட்டு நேராக காவிரிக்கு குறுக்கால ஒரு பாலத்தை கட்டி காவிரி தண்ணி வந்து அழைச்சிட்டாப்புல இங்கே வந்து காவிரியே வந்து காஞ்சி போச்சு காலங்காலமாக இருக்கிற பிரச்சனை தான் போல் இருக்குது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பெரும் படையை வந்து திரட்டியிருக்கிறாங்க அப்போ தஞ்சை மன்னராக இருந்தவங்கிட்டையும் உதவி கேட்டு அவனை போய் தாக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு எடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு மழை வெள்ளம் வந்து காவிரியில் வந்து தண்ணி கர புரண்டு ஓடுறதுனால போர் வந்து தவிர்க்கப்பட்டது மங்கம்மாள் நிறைய தொடர்ந்து போர்களை நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறாங்க முக்கியமாக திருவாங்கூரோட கப்பங்கட்லான்னு சொல்லிட்டு போர் நடத்தியிருக்காங்க கிழவன் சேதுபோதியோட மிகப்பெரிய போர் நடந்திருக்கு கிழவன் சேதுபதி அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு அரசன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வீர திருமகன் அவரை பற்றி படிக்கணும்னா அது தனியாக படித்தா தான் உண்டு தஞ்சை மன்னர்களே வந்து மதுரை தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களோட போர் புரிஞ்சது இந்த மாதிரி நிறைய போர்கள் வழியாகும் வெற்றி பெற்று அந்த ஆட்சி வீரத்தோடு நிலைநிறுத்திருக்கிறாங்க மங்கம்மாள் சரி இது ஒரு பக்கம் போர் இவங்க என்ன நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெஸ்ட்டே இருக்குது நிறைய கால்வாய்களை வெட்டினது நிறைய சாலைகள் அதாவது மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகிற சாலை வந்து பக்தர்களுக்காகவே வந்து ஒரு சாலை அமைச்சிருக்கா சாலை அமைச்சிருக்காங்க இன்ன வரைக்கும் அந்த சாலை பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மங்கம்மாள் சாலைன்னு அழை மலைன்னு அழைக்கப்படுது அந்த சாலை சாலை நிறைய கோயில் திருப்பணிகளும் இவங்களும் நிறைய நிறைய பண்ணியிருக்கிறாங்க நிறைய விளைநிலங்களை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க கல்வர்கள் கிட்டேருந்து நிறைய மக்களை காப்பாற்றிருக்கிறாங்க சமய வேறுபாடே இல்லை அப்போ வந்து கிறிஸ்துவ மதம் வந்து தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர சூழல் இருந்தது அவங்களோட கடிதங்கள் வழியாகத்தான் எத்தனை நாயக்கர் ஆட்சியை பற்றி எவ்வளோ தகவல்களும் வந்து ஆராய்ச்சியாளர்கள் சேர்க்கிறாங்க இந்த கிறிஸ்துவ மத போதகர்கள் எழுதிய கடிதங்கள் வழியாகத்தான் இவ்வளவு தகவல்களும் வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து சேகரிக்கிறாங்க இந்த நாயக்கர்கள் ஆட்சியை பற்றி அப்படி கிறிஸ்தவ மதத்தையும் சரி இந்த சௌராஷ்டிரங்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு பூணூல் போடலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்டிதர்கள்லாம் வச்சு அந்த பிரச்சனையெல்லாம் வந்து போடலாம் அப்படின்னு தீர்ப்பெல்லாம் சொல்லி தீர்ப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய சத்திரங்கள் கட்டியிருக்கிறாங்க நிறைய மண்டபங்கள் கட்டியிருக்கிறாங்க இவங்கள பற்றி நிறைய புத்தகங்கள் வந்து வெளிவந்திருக்கிறது மங்கம்மாளுக்கு பிறகு அவருடைய பேரன் விஜயரங்க சுக்கநாத நாயக்கர் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு அவரும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறாரு அதுக்கு வந்து ஒரு நல்ல அடித்தளம் போட்டு கொடுத்தது வந்து மங்கம்மாள் தான் எல்லா பிரச்சனையும் முடிச்சு ஒரு ஆபத்தற்ற நாடாக மாற்றி வந்து விஜயரங்க சொக்கநாதருக்கு கையளிச்சிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு பிறகு வந்து மீனாட்சி அப்படின்ற வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டில் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க இவங்களோட இந்த நாயக்கர் ஆட்சி முடிது ஏன் அப்படின்னா நிறைய உள்நாட்டு குழப்பங்கள் மீனாட்சி வந்து அந்த மங்கம்மாள் அளவுக்கு மதிக்கூர்மையும் உயரமிக்க ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுடைய தலைநகரம் வந்து அப்போ மதுரையில் திருச்சியில் தான் அவங்க வந்து தலைநகரத்தை அமைச்சிருந்தாங்க மீனாட்சிக்கு அவங்களுடைய அரண்மனையிலே நிறைய எதிர்ப்புகள் இருந்தது அப்படி எதிர்ப்பவர்கள் வந்து ஆற்காடு நவாப் கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த மீனாட்சியை ஒழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்போது ஆற்காடு நவாப்பாக இருந்தவர் தோஸ்த் அலிகான் அப்படின்றவர் வந்து ஆற்காடு நவாப்பாக இருந்திருக்கார் அவர்கிட்ட போய்ட்டு இந்த மீனாட்சியை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் நிறைய கொடுத்து இப்போ ஒரு பெரும் படையை வந்து அனுப்புங்க மாதுக்கு மீனாட்சியை ஒழிச்சுட்டு ஆட்சியை வந்து எங்கிட்ட வந்து மாற்றி கொடுங்க நாங்கள் வருஷம் வருஷம் உங்களுக்கு வந்து கப்பம் கட்டுறோம் அப்படின்லாம் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கிட்ட பணியை வச்சு அவர் ஒரு பெரிய படையை வந்து அனுப்புகிறார் அந்த பெரிய படைக்கு தளபதியாக இருந்தவர் தான் சந்தா சாஹிப்பு சந்தா சாஹிப் அவன் ஒரு பெரிய படையை எடுத்துக்கிட்டு திருச்சிக்கு வரான் அவங்கிட்ட போய்ட்டு இந்த அம்மா வந்து பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் தரேன் நீ வந்து திரும்பி படையை வந்து நீ வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட ஒப்பந்தத்துக்கு போகிறாங்க அவனும் வந்து குரான் மீது சத்தியம் செய்து சரி நீ பணம் கொடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிக்கிறான் ஆனால் பணம் வந்து கைக்கு சேர்ந்த உடனே திருச்சி கோட்டையை தாக்குறான் இந்த அம்மா ஏமாந்துட்டுமே அப்படின்ற அவமானத்தில் தற்கொலை பண்ணிக்குது அவன் சத்தியம் செஞ்சது திருக்குறான் மேலேயே கிடையாது அது வந்து ஒரு டம்மி புத்தகம் செங்கல் புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தா சாஹிப் கிட்ட மதுரை வந்து போயிடுது இதோட மதுரை நாயக்கர் ஆட்சி வந்து முடிவுக்கு வருது முடிவுக்கு வருது கிட்டத்தட்ட இரநூத்தி ஏழு ஆண்டுகள் வந்து பதிமூன்று அரசர்களால் ஆளப்பட்டது இந்த நாயக்கர் ஆட்சி மதுரை நாயக்கர் ஆட்சி மதுரை நாயக்கர் ஆட்சி இதோட முடியுது இது அப்படியே போயிட்டே தான் இருக்கும் இதை வந்து சொல்லிகிட்டே இருந்தால் அது அப்படியே போயிட்டே இருக்கும் ஆனால் இந்த மதுரை நாயக்கர் ஆட்சி மதுரை நாயக்கர் ஆட்சின்னு சொல்லிட்டு மற்ற பகுதியெல்லாம் யார் ஆண்டுதுன்னா அதுவும் அதுவும் வந்து நாயக்கர் நாயக்க பிரதிநிதிகள் தான் ஆண்டுட்டு வந்தாங்க தஞ்சை நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கிறாங்க பதினாறாம் நூற்றாண்டில் அவங்களோட ஆட்சி ஆரம்பிக்கிறது தஞ்சையில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கடத்தில் சிவாஜியோட தம்பி ஏகோஜி வந்து அந்த பகுதியை ஆக்கிரமிச்சிடுறாரு மராட்டியத்திலேருந்து சிவாஜி படையெடுத்துட்டு வந்து செஞ்சி நாயக்கரைவன்று செஞ்சி கோட்டையை பிடிச்சி செஞ்சி கோட்டையை பிடிக்கிறாரு இந்த மாதிரி நிறைய படையெடுப்புகள் நிறைய போர்கள் வந்து அதுக்கப்புறம் நடந்திருக்கு வேலூரும் வந்து நாயக்கர் ஆட்சி கட்டுப்பாட்டில் வந்தது வேலூர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய பட்டியல் இருக்குது வேலூர் நாயக்கர்களை பற்றி மைய அரசே வந்து விஜயநகரத்துலேருந்து பெனகொண்டா ம விஜயநகரத்துலேருந்து பெனகொண்டா குமாரி பெனகொண்டாலேருந்து வேலூருக்கு தான் கடைசியாக வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலும் வி விஸ்வநாத நாயக்கர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதில் ஆரம்பித்த ஆட்சி மீனாட்சி அம்மா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறில் முடித்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சந்தா சாஹிப் தான் மதுரைக்கு இப்போதைக்கு அரசர் இதோடு நிறுத்திப்போம் அதுக்கப்புறம் சந்தா சாஹிப் அதுக்கப்புறம் நிறைய போர்கள் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சி ஜனநாயகம் அது தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அது வேறு சாப்டர் மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறோம் தமிழகம் வந்து யாருமே இதுவரையும் தொடலை நாங்கள் வீர பரம்பரை தமிழக மக்கள் அப்படின்னெல்லாம் நம்ம யோசிக்க முடியாது நிறையா போர்கள் இப்படி நம்ம மதுரை நாயக்கனு சொல்கிறோம் இல்லையா மதுரை நாயக்கனுக்கும் தஞ்சை நாயக்கனுக்குமே போர் தஞ்சை நாயக்கனும் செஞ்சி நாயக்கனுக்குமே போர் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மைசூர் எப்போ பார்த்தாலும் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிஜப்பூர் கோல்கொண்டா சுல்தான் வந்து வேலூர் கோட்டையை பிடிச்சிக்கிறான் இது இல்லாமல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா திருவிதாங்கூர் அரசு வந்து கப்பங்கட்ட மாட்டேன்னு நடிகரிக்கு முறிக்குது சேதுபதி மன்னர்கள் வந்து அடிக்கடிக்கு பிரச்சனை பண்ணுறாங்க தென்காசி பாண்டியர்கள் அந்த பாண்டியர்கள்லாம் வந்து இங்கே இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னு சொன்ன சொன்னேன் இல்லையா தென் தென்காசி பாண்டியர்கள் அவங்க வந்து அப் அடிக்கடிக்கு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க என்ன ஏகப்பட்ட போர்கள் அஞ்சு வருஷம் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கூட நிம்மதியாக மக்கள் வாழ்ந்ததாக இல்லை வாழ்ந்ததாக வரலாறே வரலாறே இல்லை கொஞ்சம் காசு சேர்ந்தவொடனே போர் ஆரம்பிச்சிடுறாங்க பேச்சுவார்த்தை நடக்கலைன்னா போர் ஆரம்பிச்சிடறாங்க எல்லாமே கொல்லை அடிக்கிற போர்கள் தான் அரண்மனை கஜானா கொள்ள அடிக்கிறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் போகும்போதே மக்களை கொள்ளையடிச்சுட்டே போகிறாங்க வரும்போது மக்களை கொள்ளை வராங்க சிவாஜி படையெல்லாம் அங்கேருந்து கிளம்பி வந்து செஞ்சி கோட்டையை பிடிக்கிற வரைக்குமே வரையிலலாம் கொள்ளையடிச்சுட்டே தான் வராங்க சிவாஜியோட தம்பி ஏகோஜி அவர் தான் வந்து தஞ்சை ஆண்ட மன்னர்கள் அவங்களோ அவங்களுடைய வரிசை வந்து பெரிய வரிசையாக இருக்குது அவங்களோட குடும்பம் தான் இன்னைக்கு இன்றைக்கும் தஞ்சை கோட்டையில் இருக்கிறாங்க அவங்களோட தான் பெரிய கோயிலெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழக வரலாறே பார்த்திங்கன்னா தொடர்ந்த போர்களால் மக்கள் மக்கள் வந்து அழைக்கழிக்கப்பட்டு இருந்திருக்காங்க அதனுடைய வந்து அவங்க மகிழ்ச்சியான திருவிழாக்கள் வாழ்க்கை முறைகள் அப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கையை போயிருக்கு நிறைய பேர் நிறைய போர்களில் மக்கள் நிறைய செத்துருக்குறாங்க போர்கள் கொண்டு வர நோய் முக்கியமாக அந்த காலர நோய் இந்த காலர நோயாலே நிறைய மன்னர்களே இறந்துருக்குறாங்க நிறைய தளபதிகள் இறந்துருக்குறாங்க ஒரு மாதிரியான அலச்சலான ஒரு வாழ்க்கை தான் இப்போது போய்ட்டுருந்து அப்போ தான் வந்து அந்த பேரரசு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு வந்து தோணுது ஏன்னா பேரரசு ஒரு பேரரசு ஒரு பேர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன போர்கள்லாம் தவிர்த்து நாட்டு மக்களை ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு வர அமைதி நிலைக்கு கொண்டு வரான் அதுலேருந்து தான் வந்து நிறைய பண்பாட்டு சார்ந்த விஷயங்கள் இலக்கியம் கலை சிற்பம் கோயில்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மக்களிடம் எழுந்து வர முடியும் ஒரு அமைதியான ஆட்சி வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் கொடுத்தாலே போதும் நல்ல நாடு நல்ல வளர்ச்சி அடையும் தான் வந்து ராஜராஜ சோழன் ஆட்சியெல்லாம் வந்து பொற்கால ஆட்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போர்கள் இல்லாத ஒரு அமைதியான வாழ்க்கை பொற்கால வாழ்க்கை வளர்ச்சி நிறைந்த வாழ்க்கை ஒரு பண்பாட்டு ரீதியான வாழ்க்கை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சோழருக்கப்புறமும் வந்து பாண்டியர்கள் மிகப்பெரிய ஒரு பேராட்சியை வந்து கொடுத்துருக்குறாங்க முக்கியமாக அந்த ட்விஸ்ட் நடந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சுந்தர பாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் நடந்த சண்டை அதில் தான் வந்து மாலைக்கு அப்புறம் உள்ளே வர அதுலேருந்து எல்லாமே நாசமாக போச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருட காலம் வந்து தமிழகம் சின்னாபண்ணமாகி மறுபடியும் நாயக்கர் ஆட்சி காலம் வர வரைக்குமே வர வரைக்குமே பெரிய துன்பங்களை வந்து அனுபவிச்சுட்டு வந்தது நாயக்கிற ஆட்சி காலம் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை வந்து மக்கள் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு வந்து தோணுது தமிழக வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம தமிழகம் அப்படின்னு பார்க்குற நிலப்பகுதி மட்டும் உள்ளடக்கிறது அது தென்னக வரலாறு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா காகாதியர்கள் தமிழக பகுதி ஆண்டிருக்கிறாங்க கொய்ச்சலர்கள் தமிழக பகுதி ஆண்டிருக்கிறாங்க அதே போல் நம்பாளுங்க வந்து நெல்லூர் வரைக்கும் போய் ஆண்டிருக்கிறாங்க நெல்லூர் மைசூர் பகுதிகளெலாம் ஆண்டிருக்கிறாங்க இப்படி மாற்றி மாற்றி மக்கள் வந்து நிலப்பகுதி ஆண்டிருக்கிறாங்க மொழி வாரியாக அதை வந்து நம்ம பிரித்து படிக்க முடியாது படிக்க முடியாது வாசகர்கள் படிக்கும்போது தென்னக வரலாறு அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு படித்தா இன்னும் கொஞ்சம் அழகாக இந்த வரலாறுகளெல்லாம் வந்து தொகுத்துக்க முடியும் அப்படின்னு தோணுது சரி நம்ம இதோட இந்த பகுதியை வந்து முடிச்சுப்போம் வரலாற்றில் ஆர்வம் இருக்கிறவர்கள் வாசகர்கள் இந்த பரமானந்தர் எழுதிய மதுரை நாயக்கர் வரலாறு புத்தகத்தை படித்து பார்க்கலாம் ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு கதை போல தான் இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கு பொதுவாக வந்து ஆராய்ச்சியர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சாலிடான தரவுகளை மட்டும்தான் எடுத்துப்பாங்க கல்வெட்டாகட்டும் செப்பேடுகளாகட்டும் கண்ணில் பார்க்கக்கூடிய தரவுகள் தான் எடுத்துப்பாங்க ஆனால் இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக என்னன்னா இந்த தரவுகள் மட்டும் இல்லை இந்த முன்னாடி இந்த கிறிஸ்டின் மத போதகர்கள் எழுதிய கடிதம் கல்வெட்டுகள் சாசனங்கள் செப்பேடுகள் ஓலைச்சுவடிகள் இதை தவிர நாட்டுப்புற பாடல்கள் நாட்டார் வழக்குகள் குமி பாடல்கள் இதெல்லாம் கூட ஆராய்ச்சிக்கு ஒரு கருப்பொருளாக எடுத்து ரெண்டுமே கருத்தில் கொள்ளப்பட்டு இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் இந்த ராயப்பெயர் இந்த அரியநாத முதலியார் இவங்களை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வருது இன்றைக்கும் அவங்கள வந்து ஒரு கதாநாயகன் தான் அந்த பகுதியில் இருக்காங்கன்னு தெரிய வருது ஆனால் வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் இந்த புத்தகத்தை வந்து படித்து பார்க்கலாம் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி டாக்டர் கே கே பிள்ளை அவர்கள் எழுதிய தென்னக வரலாறு அந்த புத்தகத்தையும் புத்தகத்தையும் ஒரு முறை வலித்து பார்க்கலாம் இது சே சிவக்குமார் நன்றி நண்பர்களே